இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். உங்களே இன்று புனிதமான செவ்வாய்க்கிழமை, சிறப்பான பௌர்ணமியும் கூட. இன்றைய தினம் மாலை நேர சிறப்பு சொற்பொழிவாக ஆன்மீகத்தினுடைய நோக்கம் ஆனந்தமும் தூய்மையும் தான். அதையே அகம்புறம் ஆனந்தமாகவும் தூய்மைக்கான வழிகளாகவும் ஒரு இரண்டு மிகச்சிறந்த சிந்தனைகளை நம்முடைய இறை ஆசிரியர்கள் இன்று இரண்டு பேர் மிக சிறப்பாக நமக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். அவர்களை வழிநடத்தி செல்வதற்காக ஒரு இறை ஆசிரியரும் சிறப்பாக திட்டமிட்டு இன்றைய உரை நிச்சயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலையும் மாற்றத்தையும் மனதளவிலே வாழ்வியலிலே விளைவிக்கக்கூடியதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா இரண்டு சிந்தனைகள், இரண்டு ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய நிறைய செய்திகளை சிந்தனைகளை நமக்கு ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நிச்சயமா இறை ஆசிரியர்களே சிறப்பான சிந்தனை உரை கொடுப்பவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்கள வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். ஆமா, அந்த நிகழ்வை நம்ம தொடங்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் சூக்கமமாக நிறைந்திருந்து இந்த தெய்வீக கருத்தரங்க நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாக. வாழ்க வளமுடன். தேடி சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. மகாகவி பாரதியாரின் ஆன்மீக வரிகளோடு அன்பர்களே, இந்த இனிமையான மாலை வேளையிலே தங்களது பொன்னான நேரத்தையும் ஒதுக்கி இந்த ஆன்மீக கருத்தரங்க நிகழ்வில் கலந்து கொண்டு ஆன்மீக தூய்மை பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்வதில் இறை சாதனை மார்க்கத்தின் தன்வந்திரி குழு பெருமிதம் கொள்கிறது. ஓவியத்திற்கு அழகு வண்ணங்கள், உள்ளத்திற்கு அழகு நல்லெண்ணங்கள், இறை சாதனை மார்க்கத்திற்கு அழகு சிறப்பு நிகழ்வுகள். அந்த வகையில் இன்றைய சிறப்பு நிகழ்வாக சிறப்பு கருத்தரங்கம். இன்றைய கருத்தரங்கத்தோட கான்செப்ட் இறைவனை அடையும் வழி, இறைவனை உணரும் வழிகளாக இரண்டு பேர் இரண்டு தலைப்புல பேச இருக்காங்க. தலைப்பு வெவ்வேறாக இருந்தாலும் நோக்கம் ஒன்றுதான், இறைவனை அடையும் வழி. மன தூய்மை என்ற தலைப்பிலே இறை மலர் அம்மா அவர்களும், அகம் புறம் ஆனந்தம் என்ற தலைப்பிலே இறை மீனா அம்மா அவர்களும் தங்களது கருத்துக்களை மிக சிறப்பாக வழங்க இருக்கிறார்கள். இரண்டு பேருமே அனைவருக்கும் பரிச்சயமானவர்கள் தான், இறை சாதனை மார்க்க பட்டிமன்ற பேச்சாளர்கள். அன்பர்களே, உங்களது ஆதரவினையும் இந்த கருத்தரங்க நிகழ்வுக்கு அளித்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கூறியது போல விண்ணை முட்டக்கூடிய அளவிலே இன்றைய விஞ்ஞானம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. மக்கள் பெருக்கமோ அச்சம் தரும் அளவிலே பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. இதற்கிடையில் வாழ்க்கை பொருள்களின் எண்ணிக்கையோ மேலும் மேலும் உயர்ந்தே உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் தனி மனித வாழ்வில் அச்சம் மட்டுமே சூழ்ந்துள்ளது இல்லைங்களா? அரசியல் பொருளாதாரம்னு பல துறைகளிலும் பல குழப்பங்கள் ஒரு புறம். ஒருவேளை பொருள் பெருக்கம் அமைதியை தருமோ என்று ஒரு சாரார் ஒரு பக்கம், இராணுவ தடவாளங்கள் மூலம் அமைதியை காக்க முடியும் என்ற வீண் முறை முயற்சியில்
அரசியல் தலைவர்கள் ஒரு புறம். இந்த குழப்பமான உலக சூழலில் ஆன்மீக விளக்கமும் அதை ஒட்டிய வாழ்க்கை நெறியும் தான் தனி மனதனையும் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் காக்க முடியும் அப்படின்னு வேதாத்ரி மகர்ஷி அவங்க நம்பினாங்க. உண்மைதானே? உயிரின் மதிப்பை உணர்ந்து, மனதின் மேன்மையை உணர்ந்து, மற்றவர்களுக்கும் மதிப்பளித்து, தனது செயலை ஒழுங்குபடுத்தி வாழக்கூடிய தெளிவும் பழக்கமும் ஆன்மீக அறிவு விளக்கத்தால் மட்டுமே கிட்டும். ஆக ஆன்மீக வாழ்வு ஒன்றுதான் மனிதனை மனிதனாக வாழ வைக்க முடியும். வாழ்க்கையையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அந்த நோக்கத்திற்கு ஏற்ற வாழும் முறை என்ன என்பதையும் அறிந்து கொள்வதுதான் ஞானம். அறிவு என்பது அறியப்படுவது, ஞானம் என்பது உணரப்பெறுவது, இல்லைங்களா? நாம் இந்த உலகத்துல எதை தெரிந்து வைத்திருந்தாலும் அது வெறும் அறிவு மட்டுமே. ஆனால் எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியுமோ, அது ஞானம். ஆக அறிவு என்பது சிற்றறிவு, ஞானம் என்பது பேரறிவு. அதுதான் முழுமை பேறு, முக்தி, மோட்சம், சரணாகதி எல்லாமே. ஆக அந்த பேரின்ப நிலையை அடைய தடையாக இருப்பது குணநலப் பேறு. குணநலப் பேறு அடையாமல் ஆன்மீகத்தில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, இல்லைங்களா? அந்த குணநலப் பேறு தான் மன தூய்மை என்பது. தூய்மை அது இறைவனின் தன்மை. தூய்மையில்லாத சாதனை வீண் அப்படின்னு சொல்லுவாங்க. தியானத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் மன தூய்மை இன்றியமையாதது அன்பர்களே. பேரின்பத்திற்கான நுழைவு சீட்டு தூய்மை. பிரம்மம் என்பது வேறொன்றும் இல்லை, தூய்மைதான் பிரம்மம். தூய்மையின் வாயிலாகத்தான் பரபிரம்மத்தை அறிந்து அதை அடைந்து அதனோடு ஒன்றுபட முடியும். அதை தவிர வேறு வழியே இல்லை அன்பர்களே. ஆகவே மனிதா, அறிவை தூய்மைப்படுத்து, உள்ளத்தை தூய்மைப்படுத்து, உன் பேச்சை தூய்மைப்படுத்து, உடலையும் புலன்களையும் தூய்மைப்படுத்து, உன் பிராணனை தூய்மைப்படுத்து, 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 எப்பாடுபட்டாவது தூய்மை பெற்றுவிடு. ஏனெனில் எல்லையற்ற பேரின்ப உலகிற்கான நுழைவு சீட்டு தூய்மைதான். சுவாமி சிவானந்த சுவாமிகள் சொல்லுவாங்க, அந்த தெய்வீக தூய்மைக்கான வழிமுறைகளை தான் இறைவனை அடையும் வழிகளாக மன தூய்மை என்ற தலைப்பிலே இறைவலரமா பேச இருக்காங்க. அம்மா அவர்கள் வந்து கடந்த 15 வருடங்களுக்கும் மேலாக ஆன்மீக அனுபவம் மிக்கவர். யோகமும் மனித மாண்பும் பட்டய கல்வியில் எம்ஏ முடித்துள்ளார்கள். பள்ளி கல்லூரி மன்றங்களுக்கு சென்று பேராசிரியராக சிறப்பாக சேவை செய்து ஆன்மீக நலனை, சமுதாயத்திற்கான நலனை தம்பதி சகிதமாக சிறப்பாக செய்து வருகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பட்டிமன்றத்திலேயும் நிறைய கலக்கியிருக்காங்க. இறை சாதனை மார்க்கத்திலும் 3 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து பயணித்து அருட்சேவை செய்து சிறப்பித்து வருகிறார்கள். இவ்வளவு சிறப்புமிக்க இறை மலர் அம்மா அவர்களை மன தூய்மைக்கான வழிமுறைகளை மிக சிறப்பாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவரது சார்பாகவும் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை நேரத்திலே ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய சுக்குமான ஆற்றலை வணங்கி இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அன்புள்ளங்களையும் அறிஞர் பெருமக்களையும் வணங்கியும் இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் அதை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறை மதன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இறைவனை அடைய ஒரே வழி மன தூய்மை என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். மனம் தூய்மை பெறணும்னா அருட்தந்தை அவர்கள் 4 வழிமுறைகளை நமக்கு தற்சோதனையாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாங்க. மன தூய்மை பெற்று இறைவனை அடைய வழி, நம் எண்ணங்களை ஆராய்ந்து ஆசைகளை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்தால்தான் நான் யார் என்ற அந்த உண்மை நிலையை நாம் உணர முடியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற எண்ணம், பேராசை, சினம், கவலை, இந்த 4 திரைகள் தான் இறைவனை அடைய முடியாம மறைத்திருக்கிறது. இந்த திரைகளை விலக்கிவிட்டால் போதும், மனம் தூய்மை பெற்றுவிடும். அப்போ இறைவனை தேடி நாம் போக வேண்டியது இல்லைங்க,
இறைவன் நம்மை தேடி வருவான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. மனம் தூய்மை பெறதுக்கு முதல் வழி நம் எண்ணத்தை பற்றியும் அதனுடைய ஆற்றலை பற்றியும் முதல்ல தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல 840 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் எதை நோக்கி இங்க ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஓடி 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 ஆரோக்கியத்தை இழந்து, அமைதியை இழந்து, நிம்மதியை இழந்து, உறவுகளை இழந்து, சந்தோஷங்களை இழந்து, பொருள் 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 என ஓடி ஓடி சம்பாதித்து, பின் சம்பாதித்த பணத்தை வச்சு இழந்த ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் திரும்ப பெறுவதற்காக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோங்க. இதுதானங்க உண்மை. இதெல்லாம் எங்க கிடைக்குது, அதை எப்படி பெறதுன்னு தெரியாத காரணத்தினால மனித குலமே மிகப்பெரிய சிக்கல்ல போராடி கொண்டிருக்குதுங்க. ஒரு சிவாஜி பாடல் ஒண்ணு வரும் பாருங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் மாதியாரடி ஞான தங்கமே. ஆமாங்க, நமக்குள்ளேயே இந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் இறைத்தன்மையும் இருக்கிறது தெரியாம எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறோமே இல்லைங்களா. ஒரே ஒரு விஷயம் தாங்க, மன தூய்மை செய்துட்டா போதும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களும் நம்மை தேடி வந்துருங்க. அப்போ உடல் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், உறவுகள்ல நல்ல ஒரு இணக்கம் வந்துடும், தொழில் வளம் சிறப்பாக இருக்கும், ஆன்மீகத்திலும் நம் மிக உயர்ந்த நிலையை நிச்சயம் பெற முடியுங்க. மனம்தானங்க நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்குது. நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம், மனம் போல வாழ்க்கை, மனம் போல மாங்கல்யம், எண்ணம் போல வாழ்க்கைன்னா இல்லைங்களா. நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ அது போலதானே வாழ்க்கை இருக்கும். ஒருத்தர் மளிகை கடை வச்சிருந்தாருலாம். கடவுள் பக்தி ரொம்ப மிகுதியானவர் அவர். தினமும் கடவுளை வணங்காம கடையை திறக்க மாட்டாங்களாம். ஒரு நாள் அவர் கடைக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் திறந்துட்டாங்களாம். அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சாம். இனிமே நம்ம கடையில எப்படி வியாபாரம் ஆகும், இன்னும் எப்படி நம்ம வாழறது, ரொம்ப மன வருத்தம். அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தாராம். அவர்கிட்ட இவருடைய கஷ்டத்தை ஷேர் பண்றாராம். அப்போ அந்த நண்பர் சொன்னாராம், இந்த ஊர்ல ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு. சரி, இவர் அந்த சாமியார்கிட்ட போய் தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொன்னாராம். அதற்கு அந்த சாமியார் சொன்னாராம், இனிமே நீ உன் கடையை திறக்கிற போதெல்லாம் நானும் நல்லா இருக்கணும், எனக்கும் நல்லா வியாபாரம் ஆகணும், எதிர்கடைக்காரனும் நல்லா இருக்கணும், அவனுக்கும் நல்லா வியாபாரம் ஆகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு கடையை தர அப்படின்னு சொன்னாராம். என்ன சாமி சொல்றீங்க, எதிர்கடைக்காரன் நல்லா இருக்கணும்னா அவனுக்கு நல்லா வியாபாரம் ஆகணும்னு சொன்னா நான் எப்படிங்க ஐயா முன்னேற முடியும்னு கேட்டானாம். அதற்கு அந்த சாமியார் சொன்னாராம், நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களாம். இவனும் தினமும் கடை திறக்கும் போதெல்லாம் நானும் நல்லா இருக்கணும், எதிர்கடைக்காரனும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடையை திறப்பானாம். 6 மாதம் கழித்து மீண்டும் அந்த சாமியார்கிட்ட வந்தானாம். அப்போ அவர் கேட்டாராம், கடையில வியாபாரம்லாம் எப்படிப்பா போகுது அப்படின்ட்டு. அதுக்கு இவர் சொன்னாராம், நான் கடையை மூடிட்ட சாமி அப்படின்னு. என்னப்பா சொல்ற அப்படின்னு அந்த சாமியார் கேட்டாராம், நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டை வாங்கிட்டேன் சாமி அப்படின்னா. அது போலதாங்க, நாமளும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நம்ம எண்ணும் போது நாம நம்ம வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைய முடியுங்க. பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லுமா. அப்போ நாம் எதை நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்குங்க. அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்ட்டு. எதை எண்ணினாலும் நீங்க உயர்வாக எண்ண வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா, நாம பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடப்பது மூணே மூணு விஷயம் தாங்க. அது என்னன்னு பார்த்தா எண்ணம் சொல் செயல். இதை தவிர வேற என்னங்க செய்யறோம் நம்ம? இந்த மூன்றும் எங்கிருந்து வருது? நம்ம மனதிலிருந்து தானே வருது. அதைதான் சொன்னாங்க, மனம்தான் மனித வாழ்வின் விளைநிலம் அப்படின்னு. பொதுவா ஒரு நிலத்துல எந்த மாதிரியான விதைகளை விதைக்கிறோமோ அதுதானங்க பல மடங்கு பெருகும். ஒரு நெல்மணியை விதைச்சா நூற்றுக்கணக்கான நெல்மணியை கொடுக்கும். ஒரு முள் விதையை விதைச்சிங்கன்னா ஆயிரக்கணக்கான முள் செடியை கொடுக்கும். அதைத்தான் பெரியவங்க சொன்னாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான்,
திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு. அப்போ அந்த மனமான விளை நிலத்துல எந்த மாதிரியான தரமான எண்ணங்களாகி விதைகளை விதைக்கணும் அப்படின்னு யாருங்க டிசைட் பண்ணணும்? நாம தானே. தீதும் நன்றும் பிறதரவாரான்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதற்கு காரணம் நானே தான், என்னுடைய கர்ம வினை தான் அப்படின்னு நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோங்க, நம்ம மனம் தூய்மையாயிடும். நல்ல எண்ணங்கள் சந்தன மாதிரி மணக்குங்க, பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல தீய எண்ணங்கள் சேரு மாதிரிங்க நாம முதல்ல நாரிடுவோம். தீக்குச்சி மாதிரி நம்மை அழிச்சிட்டு தான் அது பிறரை போய் தாக்கும் இல்லைங்களா? ஆகவே அன்பர்களே, நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஆராய்ச்சி செய்து நல்ல எண்ணங்களாகிய நேர்மறையான எண்ணங்களுக்கு படிகட்டி தீய எண்ணங்களாகிய எதிர்மறை எண்ணங்களை வடிகட்டி மனதிலிருந்து எடுத்து வீசிட்டாலே போதும், மனம் தூய்மையாயிடுங்க. அந்த தூய்மையான மனதிலே தான் இறைவன் குடிக்கொள்வான் சரிங்களா? அடுத்தது, நாம் நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கு நம்முடைய ஆசைகளை சீரமைக்க வேண்டும், அந்த ஆசைகளை நிறைமனமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சாமி சொல்றாங்க. புத்தர் சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு. அதற்காக ஆசைப்படாம அந்த உலகத்துல வாழ முடியுமா? நம்ம அம்மா அப்பா ஆசைப்படாம நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியுமாங்க? இல்ல இந்த உலகத்துல உயிரினங்கள் தான் தோன்றி இருக்க முடியுமா? அத்துணைக்கும் ஆசைப்படு கிட்டாதாயின் வெட்டன மாறன்னு சொல்றாரு ஒரு மகான். ஆனா ஆசைப்படு, ஆனா ஆசைப்பட்ட பொருள் உனக்கு கிடைக்கலன்னா உடனே மறந்து அதை தூக்கி வெளியே போடு, அப்பதான் அந்த மனம் தூய்மையாகும்னு சொல்றாங்க. ரோஜா படத்துல ஒரு பாடல் வரும் பாருங்க, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடித்து வைத்த ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை. இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. ஆனாலும் அந்த இயற்கையை ரசிச்சு அதை அடைஞ்ச மாதிரி எண்ணும் போது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைவு சந்தோஷம் கிடைக்குதா இல்லைங்களா? ஆசையும் விருப்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கை இலக்கில்லாத பயணம் மாதிரிங்க, சக்கரம் இல்லாத தேர் மாதிரி தாங்க இருக்கும். எந்த சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாது. எழுத்தாளருடைய ஆசை தாங்க பல இலக்கியங்கள் தோன்றுவதற்கு காரணமா இருந்தது. கவிஞர்களுடைய ஆசை தானே பல காப்பியங்கள் தோன்ற காரணமா இருந்தது. அப்ப ஆசைப்படாம நம்ம வாழ முடியாதுங்க, ஆசை வேண்டும், ஆனா பேராசையாக மாறாமல் பார்த்துக்கணும்ன்றாங்க சாமிஜி. பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா பழமொழி. ஒரு பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, அது ஆசைதான். பேத்தியுடைய பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அது பேராசைங்க. வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்வாரு, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைன்னு சொல்றாங்க. எந்தெந்த பொருளோடு நீங்க பற்றில்லாமல் இருக்கிறீர்களோ அந்த பொருள் இருந்து உங்களுக்கு துன்பமே வராதுங்கிறாங்க. பேராசை என்ற குப்பைகளை மனதுல நிறைய சேர்த்து வச்சுட்டே இருந்தோம்னா இறைவனிடத்துல நம்ம நெருங்கவே முடியாதுங்க. நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனதில் உள்ள ஆசைகளினுடைய எண்ணிக்கை தான் சாமி சொல்றாங்க. 100 ஆசைகளை நீங்க மனதுல சேர்த்து வச்சீங்கன்னா உடல் நலம் மனவளம் கெட்டு நிச்சயமா கெடும். எரிச்சலும் கோபமும் அடிக்கடி வரும். அதனால ஆசைகளை சீரமைத்து நிறைமனமாக மாற்றிக்கொண்டால் மனம் தூய்மையாகிடும். எப்படி தூய்மையாகும் பாருங்க, ஒட்டடை அடித்த வீடு எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி தூய்மையாயிடுங்க. அப்போ மனம் கலகலப்பாக இருக்கும், தைரியம் வரும், வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க. ஒரு பெரிய கம்பெனி முதலாளிங்க தங்கிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு, இந்த கம்பெனிக்கு அடுத்த எம்டியை நான் தேர்ந்தெடுக்க போறேன், அது உங்களில் ஒருத்தராக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு போட்டி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு விதையை கையில கொடுத்து இதை நட்டு வளர்த்து 6 மாதம் கழித்து கொண்டு வாங்க, யாரெல்லாம் நல்லா செடியை பராமரித்து வளர்த்து கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த எம்டி போஸ்ட் கொடுக்கலான் இருக்கேன்னு சொன்னாராம். அதுல ஒருத்தர் தன் மனைவிட்ட சொல்லிட்டு அந்த விதையை தொட்டியை நட்டு வச்சு தண்ணி ஊத்திட்டே வந்தாருங்களாம். 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, அந்த விதை முளைக்கவே இல்லைங்களாம். ஆபீஸ்ல எல்லாரும் என் செடி முளைச்சிருச்சு துளிர் விட ஆரம்பிச்சிச்சுன்னா பேசிக்கிறாங்களாம்.
3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, அந்த விதை முளைக்கவே இல்லையாங்க. அவர் ஆனா தண்ணி ஊத்தத்தை நிறுத்தவே இல்லைங்களாம். இவர் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. 6 மாதமும் ஆயி போச்சு, எல்லோரும் வளர்ந்த செடி எடுத்துட்டு ஆபீஸ் போறாங்களாம். நான் எப்படி வெறும் தொட்டி எடுத்துட்டு ஆபீஸ் போறதுன்னு மனைவி கிட்ட வருத்தப்படுறாராம். மனைவி சொன்னாங்களாம், நீங்க உங்க முதலாளி சொன்ன மாதிரி தானேங்க செஞ்சுட்டு இருந்தீங்க, இதை எடுத்துட்டு போய் நேர்மையா இதை காட்டுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆபீஸ்ல எல்லாம் என்னடா வெறும் தொட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேலி பண்ணி சிரிச்சாங்களாங்க. முதல்ல எல்லோருடைய செடியும் செக் பண்ணாராம் எம்டி. இவர் தொட்டியை பார்த்தாராம், என்ன இதுன்னு கேட்டாராம். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா சார் இந்த விதை முளைக்கல அப்படின்னு சொன்னாராம். நீ அப்படியே நில்லுன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லோரையும் உட்கார சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கு ஒரு புது எம்டி கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாராம். எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம். அவர் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாராம், நான் உங்ககிட்ட கொடுத்த விதை எல்லாமே வேக வைத்த விதைகள், அதுக்கு நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் முளைக்க வாய்ப்பே கிடையாது. அது முளைக்காது போனதுனாலதான் நீங்க பதவிக்கு ஆசைப்பட்டு நீங்க வேற விதையை வாங்கி நட்டு வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க. நேர்மையா செஞ்சது இவர் ஒருத்தர் தான், அதனால என்னுடைய கம்பெனி நடத்துறதுக்கு இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் ஆசைப்படாத நேர்மையான ஆள் தான் தேவைன்னு சொல்லி அந்த எம்டி பதவியை அவருக்கு கொடுத்தாராங்க. அப்ப பாருங்க, பதவி ஆசையிலே எல்லாருமே நேர்மை தவறிடுறாங்க. பேராசைப்படாம நம்ம நேர்மையா நடந்துக்கிட்டா வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு நிலையை நம்ம அடைய முடியுங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பது பழமொழிங்க. நமக்கு நம்ம வாழ்க்கையில போதும் என்ற மனநிறைவு வரணும். நம்ம விட ஒரு படி மேல இருக்கிறவங்களை பார்த்து ஆசைப்படாம நம்ம விட கீழே இருக்கிறவங்களை பார்த்தா மனநிறைவு தானா வந்துருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேரு கை கால் இழந்து, கண் இழந்து, உடல் உறுப்புகளை இழந்து துன்பப்படுறத நம்ம பார்க்கிறோம். இறைவன் நமக்கு எல்லா உறுப்புகளையும் சிறப்பாக கொடுத்து படைத்திருக்கிறானே, அவனுக்கு தினம் தினம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? நாம நம்ம வாழ்க்கையில தாமரை இலை தண்ணீர் போல வாழணுங்க. ஆனா நாம அதிகப்படியான பற்றுகளையும் பந்தங்களையும் விடாமல் பற்றி கொண்டிருக்கிறதுனாலதான் துன்பத்தை அதிகமா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதிலிருந்து விடுபடணும்னா வள்ளுவர் ஒரு குறள் அழகா சொல்றாங்க, பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றி பற்று விடற்குன்றாங்க. பற்றுக்களை நாம் விடணும்னா பற்றில்லாத இறைவனை நாம் பற்றி கொள்ளணுங்க. ஆக நம்மிடம் உள்ள ஆசைகளை திட்டமிட்டு சீரமைத்து கொண்டால் எதையும் சாதிக்கலாம் என்ற உணர்வு நமக்குள்ள தோன்றும். பொறுமை, அன்பு என்ற நற்குணங்களும் வந்துடும், மனம் தூய்மை அடையும். அப்புறம் என்னங்க, எடுத்த காரியத்துல வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உண்டுங்க. அடுத்ததாக, மனம் தூய்மை பெறதுக்கான இன்னொரு வழி, நம்மிடத்தில் உள்ள சினத்தை தவிர்க்க வேண்டும்னு சொல்றாங்க சாமி. சினமானது எவ்வளவு மோசமான ஒரு குணம். நம்ம நினைச்சது நடக்கலன்னா கோபம் வருது இல்லைங்களா? நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல அனுபவிச்சிருக்கோம் இந்த கோபம் வந்தா என்ன நடக்குதுன்னு. முதல்ல நம்ம உடல் மனம் கெட்டு போகுங்க, பிறர் மனசையும் அது புண்படுத்தும். சினத்தை முற்றிலும் ஒழிக்க முடியுமான்னா முடியாது, அதை தவிர்க்கத்தான் முடியும்னு சொல்றாங்க சாமிஜி. என்ன காரணம்னா, அது விலங்கினத்திலிருந்து கருத்துடரா வந்த குணம், அதை முற்றிலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. நாம கூட கோபம் வந்தா அடிக்கடி என்னங்க சொல்லுவோம், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டே இருந்த நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்றமா இல்லையா? விலங்கின குணம் நம்ம கிட்ட இருக்குதுன்னு நாமளே நமக்கே தெரியுது பாருங்க. மகரிஷி ஒரு கவில அழகா சொல்லுவாங்க, சினம் கவலை எனும் இரண்டும் ஒரு மனித வாழ்வில் சீர்குலைய செய்யும் உத்தியாகுங்கிறாங்க. இந்த கோபமும் கவலையும் மனித வாழ்க்கையை சீர்குலைய செய்ய வச்சிடுங்க. எப்படி நெருப்பு எல்லாவற்றையும் அழித்து விடுமோ, அதுபோல நம்ம வாழ்க்கையை அழித்து விடக்கூடிய மிகப்பெரிய தீ அந்த சினமும் சொல்றாங்க. ஒருத்தன் புத்தர்கிட்ட போய் கேட்டானாம், எப்பவுமே என் மனசு ஏதாவது ஒரு வகையில கோபப்பட்டுட்டே இருக்குது, யாராவது ஒருத்தர் என்ன கோபப்படுத்திட்டே இருக்காங்க ஐயா, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எனக்கு ரொம்ப தாகமா இருக்குதே, இதோ பக்கத்துல ஒரு குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு ஒரு குடுவையை கொடுத்து விட்டாருங்களாம். இவரும் போறாரு, ஒரு 10 நிமிடத்துல தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாராம். புத்தன் அந்த நீரை பார்த்துட்டு, இவ்வளவு கலங்களா இருக்குதுப்பா, நான் எப்படிப்பா அந்த நீரை குடிக்கிறதுன்னு கேட்டாராம். உடனே, ஐயா மன்னிச்சிடுங்க, நான் போய் தெளிவான நீரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த குளத்துக்கு போனாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சுங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த குடுவையில தெளிவான ஒரு நீரை கொண்டு எடுத்துட்டு வந்து
புத்தர்கிட்ட கொடுத்தாராம். அப்ப புத்தர் கேட்டாராம், ஏன்பா இவ்வளோ நேரம் இந்த தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஆச்சுன்னு கேட்டாராம். அதற்கு அவர் சொன்னாராம், சாமி குளத்துல நீர் தெளிற வரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருந்தேன், அதனால்தான் தெளிவான நீர் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னாராம். அப்ப புத்தர் சொன்னாராம், இப்ப புரிஞ்சுதாப்பா உனக்கு, இந்த பொறுமையும் நிதானத்தையும் நீ உன் வாழ்க்கையில கடைபிடிச்சனா சினம் என்பது உன் வாழ்க்கையில வரவே வராது, நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். இந்த பொறுமை தாங்க நம்ம கிட்ட இல்ல, அத சினம் தவித்தல் என்ற பயிற்சியை தினமும் தினமும் நம்ம செய்து அதை கடைபிடிச்சோம்னா நிச்சயமா அந்த பொறுமை தானா வந்துருங்க. மகரிஷி சொல்வாங்க, கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனைங்கிறாங்க. ஆமாங்க, நான் கூட பல முறை குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சண்டையோ ஏதோ வந்தா எனக்கு கோபம் அதிகமாயிடுச்சுன்னா நான் சாப்பிடவே மாட்டேங்க, பல நாள் அந்த மாதிரி நான் பட்டினி கிடந்திருக்கிறேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்றது நம்ம மனவளக்கலைக்கு சாமிஞ்சுக்கிட்ட வந்தப்பாடு தான் இதெல்லாமே நமக்கு தெரியுது பாருங்க. சினம் என்பது தற்கொலைக்கு சமமான ஒண்ணுங்கிறாங்க வள்ளுவர் மகரிஷி. அதத்தான் வள்ளுவர் சொல்றாரு, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கள் தன்னையே கொல்லும் சினம்னு சொல்றாங்க. நம்மை நாம் காத்து கொள்ளணும்னா சினம் வராம பாத்துக்கணும், இல்லைன்னா அந்த சினம் நம்மைய கொன்னுடும். பிறர் மனதையும் என்ன பண்ணுங்க, அது கஷ்டப்படுத்துங்கிறாங்க. இந்த கோபம் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தா மன அலைச்சூழல் அதிகமாகி உடலில் உள்ள உயிர் சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பிபி அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறதை நம்ம கண் கூட பாக்குறோங்க, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? சினம் வரும் இடத்திலேதான் அருள் தோன்றுங்கிறாங்க பத்திரக்கிரியார். ஆன்மீகத்துக்கு நேர் எதிரி சினம் தாங்க. நாம எல்லாம் ஆன்மீக பாதையில போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நாம எல்லாம் எப்படி இருக்கணும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. வள்ளல் பெருமான் சொல்றாரு, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அணுதுணையும் சினம் காமம் கொள்ளாமை வேண்டும்ங்கிறாங்க. மகான்கள் கூட பாருங்க, அணு அளவுக்கு கூட எனக்கு சினம் வரக்கூடாதுன்னு கடவுள் இடத்துல வேண்டாங்க. சினத்துல எத்தனை பாதிப்புகள் பாருங்களேன், உடல் நலம் பாதிக்குது, மன அமைதி கெட்டு போகுது, நட்பு நலம் கூட பாதிக்குது, யாருமே நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. சினம் வந்தா நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம சார்ந்துள்ள அத்தனை உறவுகளையும் அழிக்கக்கூடிய வல்லமை அந்த சினத்திற்கு உண்டுங்க. ஆக அன்பர்களே, நமக்கு நமக்கும் துன்பத்தை கொடுத்து பிறருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த சினம் நமக்கு தேவையா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். மத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம நல்லா இருக்க முடியுமாங்க? அது நமக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுக்குமான்னு நீங்க சிந்திங்களேன். வள்ளுவர் கூட ஒரு குறள்ல சொல்றாரு, நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் உறையுடைமை போற்றி ஒழுகப்படும்ங்கிறாங்க. நீ நிறைவுடையவனாக இருக்கணும்னு நினைச்சுன்னா பொறுமையை கடைபிடிங்கிறாங்க. சினத்தை பொறுமை என்ற ஆயுதத்தால் தாங்க வெல்ல முடியும். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலினும் பெறுது என்றெல்லாம் பெரியவங்க சொன்னாங்க. ஆனா மகரிஷி சொல்றாங்க, இறைவனுக்கு எப்படி எல்லை இல்லையோ அது போல பொறுமைக்கு எல்லை என்பதே கிடையாதுங்கிறாங்க. ஆக பொறுமையை கடைபிடித்தால் சினம் வராமல் நம்ம தடுத்து கொள்ளலாங்க. புரட்சி தலைவருடைய ஒரு பாடல் ஒண்ணுங்க, கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. ஆமாங்க, கருணை அன்பு கடமை பொறுமை என்ற குணங்கள் எல்லாம் இருந்தா மனிதன் மனிதனாகி மா மனிதனாக வாழ முடியுங்க. இது நூற்றுக்கு நூறு உண்மைதானே. நம்ம ஒரு ஹோட்டலுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், போய் அங்க உட்கார்றோம். அங்க வேலை செய்யற பையன் வந்து டேபிளை துடைச்சிட்டு போறான், டேபிள்ல வந்து சரியா கிளீன் பண்ணல, நமக்கு சர்ன்னு கோபம் வரும் இல்லைங்களா? கரெக்டு தானே? அவனை கூப்பிட்டு கோபமா, என்ன டேபிளை துடைச்சிருக்க, என்ன லட்சணம் நீ துடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவனே பாவம் கடுப்புல இருப்பாங்க, அவன் எப்படி தெரியுவாங்க துடைப்பான், இவன் உரத்த அப்படின்னு பல்ல கடிச்சு முணுமுணுத்துட்டே துடைப்பாங்க. தேவையே இல்லாம நம்மள 10 தடவை மனசுல திட்டுவாங்க. நான் சொல்றது சரிதானுங்களே? அப்படி இல்லாம அவன் துடைச்சிட்டு போன உடனே, தம்பி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி, தம்பி கொஞ்சம் இன்னொரு முறை துடைச்சலாமேப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன், சார் சார் இதோ துடைச்சிட்டு வந்துடுறான் சார் அப்படின்னு சொல்லுவான் இல்லைங்களா? கோபமா பேசுறவனை எவனுக்கும் பிடிக்காதுங்க, பணிவா பேசுறவனை எல்லாருக்கும் பிடிக்குங்க. தயவு செய்து நாம் பேசக்கூடிய முறைய பணிவா மாத்தணுங்க. கோபத்தை காட்டி யாரையும் திருத்த முடியாது, சினத்தினால திருத்தம் வந்ததாக சரித்திரமே இல்லை, வருத்தம்தான் வந்திருக்குன்னு சாமிஜி சொல்றாங்க.
ஆக அன்பர்களே, நாம தினம் தினம் விழிப்பு நிலையோடு இருந்து மன்னிப்பு கேட்டல், மன்னித்தல், பொறுத்தல், வாழ்த்துதல் போன்ற பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிற பொழுது பிறர் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அன்பு, கருணை, பரிவு, பாசம், அமைதி போன்ற குணங்கள் நம்மிடத்துல இயல்பாக வந்துருங்க. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துருங்க. அப்ப மனம் தூய்மை அடைஞ்சிரும். அதைத்தான் நம்ம மதன் ஐயா போன வாரம் ஃபுல்லா தினம் தவிர்த்தல் என்ற அந்த தற்சோதனை பயிற்சி கொடுத்து நம்ம குடும்பத்திலையும் மற்றவர்களிடத்திலையும் கோபத்தை காட்டாம இருந்தோமா அப்படின்னு அனுபவரை கேட்டிருந்தாங்க. பல பேர் அதுக்கு சூப்பரான பதில் கொடுத்திருந்தாங்க. தினம் தினம் சினம் தவிர்த்தல் பயிற்சியை செய்து ஆராய்ச்சி பண்ணி எல்லோர்கிட்டையும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தி எல்லா பொருட்களுக்கும் நன்றி சொல்லும் போது அங்க சினம் வர வாய்ப்பே இல்லைங்க. இது பல பேருடைய அனுபவங்கள். அது அடுத்ததாக மன தூய்மைக்கான வழி என்னன்னு பார்த்தோம்னா, நம்மிடம் உள்ள கவலையை ஒழித்தே ஆக வேண்டும்ங்கிறாங்க மகரிஷி. கவலை இல்லாமல் இந்த உலகத்துல யாரா இருக்காங்களான்னு கேட்டா இல்லைன்னுதாங்க சொல்லணும். பெரும்பாலான மக்கள் கவலைப்பட்டு வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிச்சு கொண்டேதான் இருக்காங்க. சாமிஜி சொல்றாங்க, கவலை இல்லாமல் வாழலாம் ஆனால் கவலை இல்லாமல் வாழலாம் ஆனால் சிக்கல் இல்லாமல் வாழ முடியாதுங்கிறாங்க. எப்ப இந்த உடல்ல உயிர் சிக்கி கொண்டதோ அந்த உடலை விட்டு உயிர் போற வரைக்கும் சிக்கல்கள் இருக்கத்தாங்க செய்யும். வாழ்க்கைன்னா என்னங்க, நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம்தான் சொல்லுவோம். வாட்ஸ்அப்ல சமீபத்துல ஒரு வாசகம் பார்த்துங்க, எதுவும் இல்லாமல் பிறந்து, எதுவும் இல்லாமல் பிறந்து, எல்லாம் வேண்டும் என அலைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதாங்க வாழ்க்கை. எவ்வளவு ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க. இதுதாங்க உண்மை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில நாம வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க. ஆனா நாம கவலைப்பட்டு கவலைப்பட்டு உடலையும் மனதையும் கெடுத்துட்டு துன்பப்பட்டுட்டு இருக்கோம். சுமைதாங்கி என்ற ஒரு படத்துல கண்ணதாசனுடைய வரிகள் பாருங்க, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஆமாங்க, வாழ்க்கை என்றாலே துன்பங்கள் நிறைந்ததுதான். வீட்டுக்கு வீடு வாசப்படிதாங்க, வழிகள் நிறைந்ததுதாங்க வாழ்க்கை. வளையாமல் நதிகள் இருக்குங்களா, அது போல வலிக்காம வாழ்க்கை இல்லைங்க. உளிவிழும் என அழும் கற்கள் சிற்பங்கள் ஆகிறது இல்லைங்க. உளிவிழும் போது வலிப்பது கற்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு அடியிலும் உளிக்கும் வலிக்கத்தானே செய்யும். ஆனா உளிகள் விடும் கண்ணீர் நம் கண்களுக்கு தெரியறது இல்லைங்க. இது ஒரு அறிஞர் சொல்றார். இதுதாங்க உண்மை. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு கவலை வந்துட்டா போதுங்க, அந்த கஷ்டம் பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் இல்ல அந்த குடும்பத்தையே பாதிக்குது பாருங்க. ஒவ்வொரு வழிக்கு பின்னாலும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குதுன்னு நம்பணுங்க. நம்ம ஒரு பெண் 10 மாதம் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்து பிரசவ வழியால துடிச்சு அதற்கு பின்தாங்க ஒரு அழகிய குழந்தைய பெற்றெடுக்கிறா. அந்த பிஞ்சு குழந்தையுடைய முகத்தை பார்க்கிற பொழுதே அவள் பட்ட துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகுதா இல்லையாங்க. அந்த மாதிரிதாங்க வழியை கொடுத்த இறைவன் தான் அதற்கான மருந்துகளையும் கொடுக்கின்றான். ஆட்டோகிராஃப் படத்துல ஒரு பாடல் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும், யாரு கிள்ளை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. இந்த பாட்டுல வலி தாங்கக்கூடிய உள்ளம் அதுதாங்க பின்னாடி நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியது. யாருக்கு இல்லைங்க இந்த உலகத்துல போராட்டம். அடுத்ததா, எவ்வளவு துன்பம் வாழ்க்கையில வந்தாலும் அதற்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் நம்முடைய கர்ம வினையை கழித்து மிக உயர்ந்த நிலையான இறைவனை உணரக்கூடிய நிலைக்கு நம்ம வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க.
சிக்கலை கண்டு மிரளாமல் எதிர்நீச்சல் போட்டு எதை எதிர்நீச்சல் போட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோசக்தி நம்ம பெறணுங்க. அதுக்குதான் சாமிஜி பலவிதமான தியான பயிற்சிகளை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. கவலை வருவதற்கு முக்கியமான காரணம் எதிர்பார்த்தல் தாங்க. உதாரணமா பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நம்ம நினைச்சிருப்போம், நிறைய மார்க் எதிர்பார்ப்போம், ஆனா அது நடக்கல, அது கவலையா மாறிடுது பாருங்க. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தாங்க கொடுக்கும், அதை தாங்கக்கூடிய போதிய பலம் இல்லாத மனநிலை தாங்க கவலை. சாமிஜி ஒரு கவியில் அழகா சொல்லுவாங்க, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரிவளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார்ன்றார். நாம ஒரு தப்பு கணக்கு போடுறோம், எதிர்பார்க்கிறோம், எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும், அதுல ஏமாற்றம் வந்தா அது கவலையா மாறிடுது. கவலைப்படப்பட நம்முடைய உயிர் ஆற்றல் வாரி இறைக்கப்படுதுங்க. அதனால உடல்ல பல நோய்கள் வருது, மனதுல குழப்பம், வாழ்க்கையில சிக்கல் வந்துடுது இல்லைங்களா. இந்த உலகத்துல தீர்க்க முடியாத துன்பங்கள் எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. அதை தீர்க்கக்கூடிய வழி தெரியாதவங்களை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதைத்தான் சாமிஜி சொல்றாங்க, திறக்க முடியாத பூட்டுகளே கிடையாது, அதற்கு சரியான சாவியை கண்டுபிடிக்க தெரியாதவர்கள் தான் இருக்காங்கன்றாங்க. ஆக அன்பர்களே, வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை கண்டு மிரளாம அதனுடைய நுட்பம் தெரிந்து அதிலிருந்து வெளிவர்றதுக்கான வழிமுறைகளை நீங்க திட்டமிட்டு விழிப்புணர்வையோட சிந்தித்து செயலாற்றினா நம்முடைய கவலை நம்ம எல்லாம் கவலை இல்லாம வாழலாம், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியுங்க. வாழ்க்கையில் சிக்கல்கள் வெள்ளம் போல திரண்டு வந்தாலும் அதை நம்ம அறிவினும் தோணியிலே மிதக்க வேண்டுமே தவிர அதில் மூழ்கிவிடக் கூடாது. அப்போது மனம் தெளிவுள்ள ஒரு நீரோடை போல தூய்மை அடையும், இறைத்தன்மை தானாக நம்மிடத்துல வந்துடுங்க சரிங்களா. இறுதியாக மனதை தூய்மை செய்யக்கூடிய மிகச்சிறந்த வழி ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்ட பயிற்சி மௌன நோன்பு தாங்க. துணிவலுக்கும் மருந்து இருக்குங்களா. நம்ம வீட்டுல நம்ம துணியை அழுக்கு துணியை துவைக்கணும்னு என்னங்க பண்றோம், பல சோப்பு போடுற பயன்படுத்தி துணியை சுத்தம் பண்றோமா இல்லையா. அதே போல மனமெழுக்கும் மிகச்சிறந்த மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா அது மௌனம் தாங்க. இறைவன் மொழி மௌன மொழி. நாம் பேசாத போதுதான் இறைவன் நம்மோடு பேசுவான். சாமிஜி ஒரு கவியில சொல்லுவாங்க, மோன நிலை மறவாது கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம்னு. இது எல்லாம் மௌனத்துல தாங்க கிடைக்கும். மௌனத்துல ரெண்டு பயிற்சி தாங்க நம்ம செய்யறோம். ஒன்று தியானம், தியானம் செய்து செய்து மனதுக்கு ஒரு சக்தி ஊட்டி ஆற்றலை கொடுக்கறோம். இன்னொன்று தற்சோதனை செய்து மனதில் வரும் எண்ணங்களை ஆராய்ந்து என்னுடைய குறை என்ன நிறை என்னன்னு சிந்திச்சு நம்மை நாம் திருத்தி கொண்டு திருந்திய வழியை வாழும்போது தாங்க மனம் தூய்மை அடைந்து கருமயத்திற்குரிய களங்கங்கள்லாம் போகும். அப்ப மனம் என்ன ஆகுங்க, அந்த இறைவோடு ஒன்றி நிற்கும். இந்த பேராசை சினம் கவலை எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணம் தாங்க. எண்ணம் வலுப்பெறும் போதுதான் ஆசையாக மாறுது, எண்ணம் தடைபடும் போது அது சினமாக மாறுது, எண்ணம் நிறைவேறாத போது அது கவலையாக மாறுதுங்க. அப்ப அனைத்திற்கும் எது அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா எண்ணம் தான். நம்முடைய பலம் நமக்கே தெரியலங்க. அது ஒரு சின்ன கதையின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர் கல் உடைக்கிற வேலை செய்தாராம். ஒரு நாள் கல்லை உடைச்சிட்டு சாயங்காலம் வீடு திரும்புற போது என்னடா வாழ்க்கை, அவருக்குள்ள ஒரு சலிப்பு வந்துருச்சுங்களாம். தினமும் கல்லை உடைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தாராம். அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறப்ப அவருடைய கனவுல ஒரு தேவதை வந்து, நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், நீ எதுவா மாறணும்னு நினைக்கிறியோ அதுவா மாறிடுவே அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவன் நினைக்கிறான், இந்த சூரியன் தானே இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்குது, சூரியனா மாறலாம்னு நினைச்சானாம். சூரியனா மாறிட்டானா, உடனே மேகம் வந்து சூரியனை மறைச்சிடுச்சுங்களாம். அப்போ சூரியனை விட மேகம்தான்பா பலசாலி அப்படின்னு நினைச்சு மேகமா மாறிட்டானா. அப்புறம் காற்று வந்து மேகத்தை கலைச்சி விடுச்சுங்களாம், உடனே மேகத்தை விட காற்றுதான் பலசாலி அப்படின்னு நினைச்சு காற்றா மாறிட்டானா. அந்த காற்று ஒரு மலை மேல மோதிச்சுங்களாம், உடனே அவன் காற்றை விட மலைதான் பெருசுன்னு நினைச்சு மலையா மாறிட்டானா. மலையா மாறின உடனே அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரே வலி எடுத்துச்சுங்களாம். என்னன்னு பார்த்தா அந்த மலையை யாரோ வெட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்களாம். மலையை விட நாம தான் பலசாலியா, மலையை விட நாம பலசாலியா மாறணும்னு நினைக்கிற போது அவனால மாற முடியலீங்களாம். தூக்கம் கலைஞ்சு எழுந்துச்சு, பாக்குறானா எதிரில் ஒரு முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில அவன் முகம் தெரியுது, அட அந்த மலையை உடைக்கக்கூடிய பலசாலிய நாம தான் போல அப்படின்னு நினைச்சானோ. ஆமாங்க, இயற்கையில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட பலசாலி நாம தாங்க, நம்முடைய மனம்தான். இறைவனுடைய தன்மாற்ற சரித்திரத்துல இறுதியாக பூத்த திருமலர்கள் மனிதன் சொல்லுவாங்க சாமிஜி. நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் புரிஞ்சுக்காம வாழ்க்கையில
பல இன்னல்களையும் சிக்கல்களிலும் தவித்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த மனதை சக்தி ஊட்ட, பலம் ஊட்ட மகரிஷி பலவிதமான தியான பயிற்சி நம்ம கொடுத்துருக்காங்க. தியானம் பழகுங்கள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள், அமைதியான மனம் எப்பேற்பட்ட சவாலையும் சூழ்நிலையும் கையாளும் அப்படிங்கிறாங்க ஞானிகள். அப்படி தியானம் செய்து சக்தி ஊட்டப்பட்ட மனதை தூய்மை செய்ய, எண்ணத்தை ஆராய்ந்து சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார், இறைவனே நானாக இருக்கிறேன் என்ற அந்த உண்மையை உணர்ந்தாதான் தச்சோதனை, உண்மையை உணரத்தான் தச்சோதனை பயிற்சியில மகர்ஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சிகளை எல்லாம் நாம் முறையாக செய்து மௌன நோன்பிருந்து அருட்தந்தை கொடுத்துள்ள தத்துவங்களை எல்லாம் வாழ்க்கையிலே கடைபிடித்து மனதை தூய்மை செய்தால்தான் தூய்மை செய்தால் மட்டுமே வாழும் காலத்திலே அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அனைவரிடத்திலும் அன்பும் கருணையுமாக நடந்து கொள்ள முடியும். எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும்னு சொல்லுவாங்க. ஆக அன்பர்களே, மகிழ்ச்சிக்கும் வழி இதுதான், மன நிறைவுக்கும் வழி இதுதான், மன தூய்மைக்கான வழியும் இதுதான், இறுதியாக வாழ்வினுடைய நோக்கமான இறைவனை அடைவதற்கான வழியும் இதுதாங்க. இதுக்குத்தான் நாம இவ்வளோ கஷ்டப்படுறோம். இதைத்தான் எல்லா மகானும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதைத்தான் நம்முடைய இறை சாதனை மார்க்கத்திலே மகர்ஷி கொடுத்த அத்தனை பயிற்சிகளையும் தத்துவங்களையும் இயற்கை வாழ்வினோடு இணைத்து தவறாமல் நம்மை பயிற்சிகளை செய்ய வைத்து தற்சோதனைகளுக்கெல்லாம் மதிப்பெண்கள் கொடுத்து நம்மை ஊக்கப்படுத்தி மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் திளைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் மற்றுமுள்ள ஆசிரிய பெருமக்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மனம் தூய்மையை நாடி செல்லும் ஒரு தெய்வீக பயணம்தான் தற்சோதனை. சிறப்பு அம்மா சிறப்பு. அகத் தூய்மை பெற அகத்தாய்வு பயிற்சிகளையே மேற்கோள் காட்டி பேசிய விதம் அருமையம்மா. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தி எண்ணம். எண்ணம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கும் மாபெரும் ஆற்றல் எண்ணம். அற்புதமா சொன்னாங்க. ஒரு தூய்மையான எண்ணம் சாணை தீட்டப்பட்ட கத்தியை விட கூர்மையானது. அதனால்தான் அதை எப்பொழுதும் தூய உயர்வான எண்ணமுடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அவரவர் வாழ்வினை செதுக்கும் சிற்பி அவரவர் எண்ணங்களே. அவரவர் எண்ணம் தான் அவரவர் வாழ்க்கையாக இருக்கிறது. அருமையம்மா, நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். உண்மைதான். எண்ணத்திற்கும் காந்த சக்தி உண்டு. ஏனெனில் எண்ணம் எல்லாவற்றையும் ஈர்க்க கூடியது இல்லையா. அதான் சொல்லுவாங்க, எண்ணம் நமது சொந்த குழந்தைகள் மாதிரி அப்படின்பாங்க. அதை வளர்க்கிற விதத்துல வளர்த்தா அது நமக்கும் சமுதாயத்துக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு உயர்ந்த எண்ணம் மகிழ்ச்சியை இன்பத்தை கொடுக்கும். தீய எண்ணம் தீமையையும் தொல்லைகளையும் கொண்டு வந்தே தீரும். அதனாலதான் அதை கவனத்தோட வளர்க்கணும்னு சொன்னாங்க. அந்த வகையில எண்ணம் ஆராய்தல் பற்றி அழகா சொன்னாங்க. எண்ணம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. உண்மைதான். எண்ணம் தான் வலுப்பெறும் போது ஆசையாக, அதே எண்ணம் தடைப்படும் போது சினமாக, அதே எண்ணம் நிறைவேறாத போது கவலையாக என்று எண்ணம் தான் பலவாறாக பரிணமிக்கிறது. எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். ஆக ரொம்ப சிம்பிள்ங்க லைஃப். எண்ணம் சரியானால் எல்லாம் சரியாயிடும். அவ்வளவுதான். ஆசை பற்றி நிறைய பேசினாங்க. ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடும் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்நாள் முழுவதும் ஆசை 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 இல்லைங்களா. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இச்சை குறுகிடில் ஆறு குணமாகும், இச்சையின் பூரணம் நிர்குணமாகிவிடும் என்பது போல ஆசை தேவைதான். ஆனால் அதை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசையே கூடாது என்பவர்களுக்கு மத்தியில் ஆசைக்கு ஒரு புது இலக்கணம் தந்தவர் வேதாத்ரி மகரிஷி அவங்க. மனிதனுக்கு இருக்கிறதே மூணு ஆசை தான், மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசை. அதை அழகா சொல்லியிருப்பாங்க. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கிறோம். இதுல எங்க ஆசையை ஒழிக்கணும், மாற்றுவதே மூவாசை. எதுக்கு மாத்தணும்னு கேக்குற. ஆனால் மதிக்கொண்டே பயன் கொள்வேர். எப்பேற்பட்ட சிந்தனை பாருங்க. திருமந்திரமும் அதைதான் சொல்லுது. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். ஆசை படப்பட ஆய் வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே. ஆதாம் ஏவாள் கதையில கூட சொல்லுவாங்க, அந்த ஆதாமோட அந்த ஆசைதான் இறைவன் முன் அவர்களை கூணி குடுகி நிக்க வச்சுச்சு. இறைவன் முன்னாடி நிக்க கூட தகுதியற்றவர்களா அவங்க இருந்தாங்களாம்.
அப்ப இறைவனிடமிருந்து நம்மை முற்றிலுமாக பிரிப்பது அந்த பேராசைதானே. ஆகவே ஆசைப்படு மனிதா, ஆசைப்படு. உன் அர்த்தமற்ற ஆசைகளை அகற்ற ஆசைப்படு. நியாயமான ஆசை உன்னை தேடலுக்கு கூட்டிச் செல்லும். அறிவை மயக்கும் ஆசை உன்னை குற்றவாளியாக்கி கூண்டில் நிறுத்தும்னு சொல்லுவாங்க. நேர்மையை பற்றி கதைகள்லாம் அருமையா சொன்னாங்க. அடுத்து சினம் பற்றி ரொம்ப அருமையா பேசுனாங்க. கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை. சினத்தோட கேடுகளை சிறப்பா சொன்னாங்க. கோபம் ஆன்மீகத்துக்கு எதிரானது. அதனாலதான் இடைக்காட்டு சித்தர் சினமெனும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனே, யாவும் சித்தி என்றே நினையேடா தாண்டவக்கோனே. சினத்தை மட்டும் விட்டுட்டா நமக்கு எல்லாமே சித்தியாகணும்னு சொல்லிட்டு போயிட்டார் மகாகவி பாரதியாரும். இதைத்தான் சொன்னாரு. நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை அச்சத்தை வேட்கதனை அழித்து விட்டால் அப்போதே சாவும் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன் சினத்தை முன்னே வென்றிடுவேன் மேதினிலே மரணம் இல்லை. எப்பேற்பட்ட வரிகள் பாருங்க. நீ விடுறதுக்கு நிறைய இருக்குப்பா, ஆனா முதல்ல நீ விட வேண்டியது சினம். மரணமில்லா பெருவாழ்வு வாழணும்னா முதல்ல சினத்தை விடுப்பாங்கிறார் மகரிஷி. அவங்க இன்னும் ஒரு படி மேல போய் அதற்கான தீர்வோட சொல்றாரு பாருங்க. சினத்தை ஒழித்தே ஆக வேண்டும். சினம் ஒழிய மனம் அடையும் நிலைதான் பொறுமை. சினத்துக்கான ஒரே தீர்வு பொறுமை. எவ்வளவு தெளிவு பாருங்க. அதையும் அம்மா கதை மூலம் அழகா சொன்னாங்க. அன்பர்களே, கோபமும் ஆற்றல் வாய்ந்ததுதான். தவத்தில் பெற்ற அனைத்தையும் அரை நொடியில் அழிக்கக்கூடிய சக்தி கோபத்திற்கு உண்டு. நம்ப முடிகிறதா நம்மால? அமைதியின் விரோதி கோபம், ஆசையின் அறிவின் எதிரி கோபம், பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே செய்து கொள்ளும் தண்டனைன்னு சொன்னாங்க. வள்ளுவத்தை உதாரணம் காட்டினாங்க. கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு தான் உட்காருவான். உண்மைதான், கோபம் அரியணையில் ஏறும்போது பகுத்தறிவு அங்கே பதறியடித்து ஓடிவிடும் அன்பர்களே. ஆக மொத்தத்தில் கோபத்தில் நாம் நமது அளவில்லாத சக்தியை இழக்கிறோம், சுய கட்டுப்பாட்டை இழக்கிறோம் அன்பர்களே. அதுதான் உண்மை. ஆக ஆன்மீக வெற்றி பெற தேவை அளவில்லாத பொறுமை. சிறப்பா சொன்னாங்க. அடுத்து கவலையை பற்றி நிறைய பேசினாங்க. அருமை. ஆன்மீகத்தோட பலமே ஜீவகாந்த திணிவு தான். அந்த ஜீவகாந்தத்தையே ஒட்டு மொத்தமாக வாரி இறைக்கக்கூடிய சக்தி கவலைக்கு உண்டு. அதனாலதான் மகரிஷி அவங்க அதை ஒழிக்கணும்னு சொன்னாங்க. மரணத்தை விட கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், ஆனால் மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். சிக்கல் மிகுந்ததுதான் வாழ்க்கை, சிக்கலுக்குள் நடைபெறுவதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளும் போது கவலை அங்கே காணாமல் போய்விடுகிறது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இயற்கையை பற்றிய உண்மையான புரிதல் ஒன்று போதாதா கவலையை வேரோடு அழிப்பதற்கு? அப்போதைக்கு அப்போது இயற்கையை அளிக்கும் சரி விளைவு தானேங்க வாழ்க்கை. இதை உணராதவங்க தான் எப்போதும் கவலையப்பட்டு துன்பப்படுவாங்க. மகர்ஷி அவங்க சொல்லிட்டு போயிட்டார். எதுக்கு கவலை? இந்த உலகத்துல நாம எதை பெற்றாலும் லாபம்தான். காரணம், நாம எதையுமே வேற உலகத்திலிருந்து கொண்டு வரல. இந்த உலகத்திலிருந்து தான் எல்லாவற்றையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து பொருள் போனாலும் கூட அதுல நமக்கு என்ன பெருசா நஷ்டம் வந்துட போகுது? லாபம் கொஞ்சம் குறையும், அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு கவலை? மகரிஷி அவங்களே எல்லாமே கைவிட்டு போன போதும் கூட கவலைப்படாமல் இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நாம் எடுத்தாடும் கைகள் தானேன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டார். அதனாலதான் அவரை நம்ம மகான்னு சொல்றோம். கவலை இல்லாத வாழ்க்கையை இறைவன் யாருக்குமே கொடுக்கலைங்க. ஆனால் அந்த கவலையை கடந்து போகும் மனதை இறைவன் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். நம்ம அதை நினைச்சு பெருமைப்பட வேண்டாமா? அடுத்து மௌனத்தை பற்றி நிறைய சொன்னாங்க. மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் மௌனத்தில் தான் ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் நிசப்தமான உண்மை. வளமான நலமான வாழ்க்கை மௌனத்தால் மட்டுமே நிகழ்கிறது. பேசுவது ஒரு கலை என்றாலும் மௌனம் என்பது ஞானம். மௌனம் காக்க பழகியவனே உண்மையில் ஆற்றல் உடையவன். நாவின் மௌனத்தை விட ஒரு படி மேலானது உள்ளத்தின் மௌனம். என அதுதான் பேராற்றல் உடையது, மதிப்பு மிக்கது. இவ்வுலகின் மிகப்பெரிய ஆயுதம் மௌனம் அன்பர்களே. ஆக எண்ணத்தை ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்து மௌன நிலையில் நாம் வாழ பழகும்போதுதான் நான் யார் என்ற கேள்வியின் உன்னதம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் யார் என்ற கேள்வியின் விடைதான் இறைவனே நானாக இருக்கிறேன் என்பது. அவன் வேறு, நான் வேறு அல்ல, அவனே நானாக இருக்கிறேன். இந்த உண்மை நிலை விளக்கம்தான் சமாதி நிலை. இந்த நிலையில்
நமக்கு கிடைக்கும் அரிய பொக்கிஷம்தான் அன்பும் கருணையும். உண்மையான மெய் விளக்கத்தை உணரும் போதுதான் கருணை பிறக்கும் இல்லைங்களா? இதுதான் நமது வாழ்வின் நோக்கமும் கூட. அந்த பேரின்ப நிலையை அடைவதற்குத்தான் இந்த மானுட பிறவி. அந்த வகையில மன தூய்மையை இறைவனை அடையும் வழிகளாக நமக்கு பல வழிகளில் விளக்கிய இறைமலர் அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிறைய கதைகள், கவிதைகள், சினிமா பாடல்கள், தத்துவங்கள் மூலமா அழகா விளக்கினாங்க. சிறப்பு அம்மா, சிறப்பு. அடுத்ததாக, அகம் புறம் ஆனந்தம் என்ற தலைப்பிலே தனது கருத்துக்களை முன்வைக்க மீனா அம்மா பேச இருக்காங்க. அகம் என்பது மனம் சார்ந்தது. அது நமக்குள்ளாக நடக்கின்ற விஷயங்கள் தான் அகம். புறம் என்பது வெளி உலகை சார்ந்தது. அதாவது நமது உணர்வுகளை, செயல்களை வெளிப்படுத்துவது புறம். மனித வாழ்க்கை இரண்டாக உள்ளது. ஒன்று அக வாழ்க்கை, ஒன்று புற வாழ்க்கை. கருவிகள் புற வாழ்க்கையை சுலபமாக்குகிறது. ஆன்மீகம் அக வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. நாம் நமது புற வாழ்க்கையை முறையாக வாழ பழகும் போது அகம் தானாக அமைதி பெறுகிறது. அந்த அமைதியில் தான் ஆனந்தம் தோன்றுகிறது. அதனால் வரக்கூடிய ஆனந்தம் என்றுமே நிலையானது என்று அகம் புறம் ஆனந்தம் என்ற தலைப்பிலே சிறப்பான கருத்துக்களை அளிக்க மீனா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மீனா அம்மா அவர்கள் அனைவருக்கும் பரிச்சயமானவங்க தான். ஆன்மீக கல்வி திட்டத்துல டிப்ளமோ மற்றும் எம்எஸ்சி எம்ஏ முடிச்சிருக்காங்க. துணை பேராசிரியராக பள்ளி கல்லூரி மன்றங்களுக்கு சென்று பல வழிகளில் தனது ஆன்மீக பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். கல்லூரிகளில் வேதாத்திரிய பாடத்திட்டம் என்பதை தனது லட்சியமாகவே வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜோதிட கலையை ரொம்ப தீவிரமா கத்துக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல ஜோதிடத்திற்கு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இறை சாதனை மார்க்கத்திலும் கடந்த 3 வருடங்களுக்கும் மேலாக பயணித்து சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். கலகலப்புக்கு சொந்தக்காரர், பட்டிமன்ற பேச்சாளரும் கூட, சொல்லவே வேணாம். ஆனந்தத்தை பற்றி ஆனந்தமா பேச இருக்காங்க. நானும் கேட்க ஆர்வமா இருக்கேன். வாங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து ஆன்ம தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய சொந்தங்களுக்கு என் இனிய மாலை வணக்கத்துடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசக்கூடிய தலைப்பு அகம்புறம் ஆனந்தம். நமக்கு கொடுத்திருக்கும் வாழ்வு என்பது இறைவன் கொடுத்த வரம்ங்க. அதை நம்ம ரசிச்சு ரசிச்சு வாழணும்னு சொல்றாங்க. லைஃப் இஸ் எ ஃபெஸ்டிவல், யூ செலிபிரேட்னு சொல்றாரு ஓசோ சொல்கிறார். ஒவ்வொரு கணத்தையும் நம்ம கொண்டாடணுமா, அதுதான் வாழ்க்கை ரசிப்பதற்கான அடையாளம்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடையாளம் என்னவா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அகமும் புறமும் எப்பொழுதும் ஆனந்தமாக இருந்தாதாங்க நம்ம மகிழ்ச்சியா வாழ முடியும். இப்ப அந்த அகமும் புறமும் எப்போது நமக்கு ஆனந்தமா இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பாருங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமா வாழணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அழகு இந்த முகத்துல தான் தெரியுமா, இவங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்லையாங்கிறது இந்த முகத்துல தெரியும் சொல்லுவாங்க. அப்படி நான் நினைச்சதுல அறிவுக்கு எட்டிய வகையில ஒரு ஒரு விஷயம் தோணுச்சுங்க. அகத்திலே நிலைத்த நீடித்த ஆனந்தம் உடையவர்கள் முகத்திலே 100 வாட்ஸ் பல்பு போல ஜொலிப்பாங்களாம். அகத்திலே அப்பப்ப ஆனந்தம் கொள்பவர்கள் முகத்திலே 50 வாட்ஸ் பல்பு போல ஜொலிப்பாங்களாம். அகத்திலே ஆனந்தமே இல்லாதவர்கள் பீஸ் போன பல்பு மாறி இருப்பாங்களாங்க. என்ன லைட்டு பல்புன்னு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க எலக்ட்ரிக் கடை வச்சுக்கிறவாசி என் அறிவுக்கு இப்படிதாங்க எனக்கு உதாரணம் கிட்டியது. இந்த 100% ஜொலிப்போட இருப்பவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, அவங்களையதான் கண்டுபிடிச்சிட்டீங்க. சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், மகரிஷிகள், மொத்தத்தில் இறைநிலையை உணர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் ஞானத்தின் உச்சம். இந்த 50% ஜொலிப்போட இருக்கிறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? அப்பப்ப மனதை ஆராய்ச்சி செஞ்சு மனதை உயர்த்துவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. இல்லைன்னா இந்த சமுதாயமே சீக்கிரமா நம்மளை இறக்கி விட்டுருங்க. அந்த வேலையை செய்ய நல்லா ரெடியா இருக்காங்க. இப்ப இவங்களெல்லாம் எப்படிங்க சொல்லலாம், கொஞ்சம் விஞ்ஞானின்னு சொல்லலாமா? என்ன விஞ்ஞானின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, உபகரணங்களை ஆராய்ச்சி செய்து விண்ணுக்கு அனுப்பவர்கள் மட்டும் விஞ்ஞானி அல்ல. மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டே மறைபொருளான இறைநிலையையும் இறைநிலை படைத்த விண்ணுலக ரகசியங்களையும் மனதால் ஆராய்ச்சி செய்து
செய்பவரும் விஞ்ஞானி தானங்க. இந்த இணைப்பில் இணைந்துள்ள அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் வேதாத்திரிய விஞ்ஞானிகள் தானங்க. அப்ப நான் சொன்னது சரிதானங்க? இந்த ஃபீஸ் போன பல்பு யாருன்னு பாருங்க, எவ்வளவு கிடைச்சாலும் எவ்வளவு கொடுத்தாலும் மன நிறைவே பெற மாட்டாங்க. என்னத்த கொடுத்து என்னத்த செய்யறது, என்னத்த வந்து என்னத்த போறது, இப்படியே சொல்லி சொல்லி புலம்பி புலம்பி வாழ்க்கையை அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் என்ற நிலையில் மனதை செலுத்தி வாழ்பவர் தாங்க இந்த பீஸ் போன பல்புன்னு சொல்லுவாங்க. இவங்களை எப்படிங்க நம்ம சொல்லலாம், அஞ்ஞானின்னு சொல்லலாமா? சரி ஓகேங்க. இந்த ஞானிகள் ரிஷிகள் மகரிஷிகள் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்களாம். ஏங்க, நம்ம எல்லாம் இருந்தும் சந்தோஷமா இருக்க முடியலன்னு யோசிச்சா கிடைச்ச விடையை பாருங்க. இந்த சங்கீத கர்மம் என்ற இணை முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கிஃப்ட், நாமா பெற்றுக்கொண்ட பிராரத்தம் என்ற கருமை நாம் பெற்றுக்கொண்ட கிஃப்ட், இந்த இரண்டு வினையை சேர்ந்தே ஆகாமியமாக செயல்பட்டு நமக்கு அவார்டே வாங்கி கொடுத்துருங்க. அது என்ன அவார்டுன்னு நினைக்கிறீங்களா? அவங்கவுங்க என்ன சொல் செயல வச்சு நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. இந்த அகத்தையும் புறத்தையும் ஆனந்தமாக வைத்து கொள்ள ஞானிகளும் சில நேரங்கள்ல ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்க. இந்த புறம் என்று சொல்லக்கூடிய உடலுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதையை பாருங்க. உடம்பை முன்னம் இழுக்கென்று நினைத்தேன், உடம்பினுள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பினிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் ஓம்பி நின்றேனே என்று சொல்கிறார் திருமூலர். ஆனா திருமூலர் வருவதற்கு முன்னாடி சித்தர்கள் அனைவரும் உடம்ப பத்தி பெருசா நினைக்கலையாம். திருமூலர் வந்த பிறகுதான் இந்த உடம்ப பத்தின ஒரு விழிப்புணர்வே வந்ததுன்னு சொல்றாங்க. ஆமா, இத படிச்ச உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்ததுங்க. நம்ம இந்த உடம்பை எப்படி வச்சிருக்கோன்னு கண்ணதாசன் ஒரு பாடல்ல அருமையா சொல்றாரு பாருங்க. பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருப்பது என்பது மெய்தானே, ஆசைகள் என்ன ஆசைகள் என்ன ஆணவம் என்ன உறவுகள் என்பது பொய்தானே, உடம்பு என்ன கனவுகள் தாங்கும் பைதானே சொல்றாங்க. இங்க என்னங்க கனவுனா என்னன்னு சொல்றாங்கங்க, எண்ணத்தை தான் சொல்றாங்க. இந்த உடம்பு நல்ல எண்ணத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷம், ஆனா தீய எண்ணத்துல இருந்தாங்க குப்பை போல இந்த உடம்பை உடம்பு என்ற பையில தாங்கி கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. மகான்கள் சொல்றாங்க, திருத்தமில்லாத பண்பாடு தனி மனித கேடு என்று சொல்றாங்க. அப்படி திருத்தம் பெற என்னதாங்க நம்ம செய்யணும்? அப்ப இந்த திருத்தம் செஞ்சா இந்த அகமும் புறமும் நமக்கு ஆனந்தமா இருப்போமா? அதுக்கு என்ன வழின்னு சொல்றாங்க, மனதிலே தோன்றும் எண்ணங்களுக்கு படிக்கட்ட வேண்டும், வேண்டாத எண்ணங்களை வடிகட்ட வேண்டும் சொல்றாங்க. மனதிலே தோன்றும் தேவையற்ற எண்ணத்தை வெளியேற்றாமல் இருந்தால் அது கருமயத்திலே பதிந்து முடிச்சியாகி மூட்டையாகிறதாம். நம் மனம் நல்ல செயல் செய்ய வேண்டும் என எண்ணும் போது அந்த மூட்டைக்குள்ளே இருக்கும் முடிச்சி நல்ல செயல்களை சிக்கலாக்கி விடுவதில் குறியாக இருக்குமாம். மனம் விரிவு நிலை அடைய முடியாமல் தொந்தரவு செய்து கொண்டே இருக்குமாம். இவ்வளவோ வாழ்க்கையில் மனதை ஆராயாமல் நாம் வாழும்போது கருமயத்திலே முடிச்சு போட்ட எண்ணம் எல்லாம் சிக்கலுடைய கொடியாக மாறி உடலை அழித்து வாழ்வின் நோக்கத்தையே அடைய முடியாம செய்யுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேங்க என்ன அறிவுக்கு எட்டிச்சுங்க ஒரு செய்தி, இந்த சித்தர்கள் எல்லாம் உடம்ப வந்து நல்ல காங்கிரீட் மாதிரி வச்சிருக்கிறாங்க, கருமயத்தை மென்மையான மண் போல வச்சிருக்கிறாங்க. அவங்க பயிற்சி செய்யும் போது கருமயத்தில் உள்ள மென்மையான மண்ணெல்லாம் கரைஞ்சி உடனே நல்ல நிலைக்கு அடைஞ்சிடுறாங்க. இந்த வலுவான உடலால சமுதாயத்துக்கு தொண்டு செய்யறாங்க. ஆனா நாம எப்படிங்க வச்சிருக்கிறோம், கருமயத்தை நல்ல காங்கிரீட் போல இறுக்கி வச்சிருக்கிறோம், உடலை மண்ணு போல பல பலன்னு வச்சிருக்கிறோம். நம்முள்ள இருக்க அந்த தெய்வத்தன்மை வெளியிலே கொண்டு வர முடியாம மிக கடினமா இருக்குங்க. இங்க இந்த அகமும் புறமும் ஆனந்தமாக இருக்க நம்ம என்னதான் செய்யணும்னு பார்த்தா அகநோக்கு பயிற்சி வேணும்னு மகரிஷி சொல்றாங்க. மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாங்க பாருங்க, அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப ஆறு குணங்களாகி அறிவு உடலால் உணர்ச்சி வயப்பற்றாற்றும், அச்செயலின் விளைவே உலகிலுள்ள அறியாதோர்
அறிவுடையோர் அடையும் துன்பம் ஆறு குணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவிற்கு அகநோக்கு பயிற்சி தேவை. உயர்ந்த பயிற்சியை பெற்று அமைதி கொள்வீர்னு சொல்றாங்க. இந்த அறிவு அறியாமையில சிக்கிக்கிட்டு இருக்கிறப்பங்க நம்ம தேவை பழக்கம் சூழ்நிலை கேட்பங்க ஆறு குணங்களா ஆகி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தேவையில்லாத செயலை செய்யுதாம். அப்படி செய்யறவங்க யாருன்னா அறியாதவர்கள் செய்யறாங்க. அந்த அறியாதவர்களால அறிவுடையவர்களும் துன்பம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால நீங்க அகநோக்கு பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இங்க ஒவ்வொரு மனிதனும் தற்சோதனை என்ற செல்ஃப் ரியலைசேஷன் செய்வது தானுங்க நல்லது. அப்ப தன்னை அறிவது என்பது என்னங்க? தன்னை அறிவது என்பது தன்னில் அனைத்தையும் அனைத்திலும் தன்னை அறிவது என்பதுதான் சொல்றாங்க மகரிஷி. பாரதியார் கூட சொல்றாரு பாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறு இல்லைன்னு சொல்றாரு. நோக்க நோக்க களியாட்டமா, அதை பார்க்க பார்க்க இன்பமாங்க. இந்த பாட்டெல்லாம் நான் முன்னாடி எல்லாம் கேட்கிறப்ப ஒண்ணுமே புரியாதுங்க எனக்கு. ஏதோ பாட்டுன்னு சொல்லிட்டு, ஏதோ பாரதியார் பாட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். ஆனா வேதாத்திரியை நமக்குள்ள எப்ப இறங்குச்சோ அதை அடுத்த நிமிஷம் இது அந்த நிலையில இருந்து நம்ம அதை கவனிக்கிறப்ப சும்மா உள்ள அப்படியே அதிர்றதுல அந்த லெவல்ல வருதுங்க இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு. இந்த சூழ்நிலை கட்டாயத்தால நம்ம எப்போதுமே நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, ஏன்னா சுய பரிசோதனையே இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறாங்க. ஏன் இங்க தவறு மிகுதி ஆகுதுன்னு சொல்றாங்க, புலன் கவர்ச்சியில் இருக்கும் போதும் சூழ்நிலை கவர்ச்சியில் நிற்கும் போதும் பழக்கத்தின் அழுத்தத்தால் உந்தப்பட்டு செயலாற்றும் போதும் தவறுகள் நமக்கு தெரியவே இல்லையாம். மேலும் மேலும் தவறிழைத்து துன்பத்தையே சந்தித்து வந்த பிறவியின் நோக்கத்தை மறந்து போறோம்னு சொல்றாங்க. இவ்வாறு இருக்க எங்குங்க அகமும் புறமும் நமக்கு ஆனந்தமா இருக்கும்? ஆனால் இந்த இறைநிலை படைப்பில் துன்பம் என்பது ஒன்று கூட கிடையாதாம். ஆனால் நம் மனம் விரிவு இல்லாமல் தான் அனைத்தையும் நாம் துன்பமாக உணர்கிறோம் சொல்றாங்க. ஒரு சினிமா பாடல்ல சொல்றாங்க பாருங்க, ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. எப்படியாப்பட்ட வரி பாருங்களேன், மனிதனமா மயங்குகிறேன். அவன் மாயையில சிக்கிக்கிட்டு இருக்கிறப்பங்க அவன் செய்யற தவறுக்கு அவன் அழுவுறது கூட இல்லையாங்க. தான் தவறுனே அவனுக்கு தெரியவே இல்லையா ஃபர்ஸ்ட், அப்புறம் எங்க அங்க அழுவுறது வேற. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இறைநிலை தன்னுடைய இயக்கத்தை ஒண்ணு கூட மாறி மண்ணில வானம் விழுலன்னு சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு அருமையான வரி பாருங்க. இங்கதான் சித்தர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனின் மனசாட்சிக்குள்ளதான் தெய்வம் சாட்சியாக நின்று நாம் செய்யும் செயலிலே அதற்கான விளைவையே அடக்கி வைத்திருக்கிறதாம் என்று தெரியாமல் துன்பமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்ப அதுக்கு என்னதான் செய்யணும்? நம்ம இந்த வெளிப்பொருள்களையும் நிகழ்ச்சிகளையும் அறிவு நாடாமல் உள்ளேயே நோக்கி அது நிற்க வேண்டும்னு சொல்றாங்க சித்தர்கள் எல்லாம். ஞானிகள் சொல்றாங்க, தனித்திரு பசித்திரு விழித்திருன்னு சொல்றாங்க. இந்த மனமானது தனித்து பழகி விழிப்புணரோடு இயங்கி எல்லாம் வெல்ல இறைநிலையாக காண வேண்டும் என்று பசித்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுக்கு இங்க கர்ம வினைப்படிதான் துன்பம் வரும்னு சொல்றாங்க. ரெண்டே விஷயத்துலதான் துன்பம் வரும், ஒன்னு உடல் சார்ந்து வரும், ஒன்று மனம் சார்ந்து வரும். இந்த ரெண்டையும் சார்ந்துதாங்க பல பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிரச்சனையிலே வாழும் மனிதன் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கும் விளைவு என்னன்னு மகரிஷி சொல்றாங்க பாருங்க. இயற்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அப்படி இருந்தா எல்லா உயிரினங்களுக்கும் பிரச்சனை வர வேணும் தானே? ஆனா மனிதனுக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது? இயற்கையில் எந்த குறையும் இல்லையாம். மனிதன் அறிவின் மயக்க நிலையில் மாயையில் உள்ளானாம். உண்மை என்பது அவனிடம் இல்லை, செயலிலே தவறி இருக்கிறது. வாழ்க்கையில் பல்வேறுபட்ட சிக்கலை வடிவமைச்சுக்கிறானாம். இந்த இரண்டும் பல்வேறுபட்ட சிக்கலை தருகிறதாம். அறிவில் தெளிவு இல்லை, செயலில் திருத்தம் இல்லை, பொருளாதார துறையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறதாம். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, மனிதன் தன் ஆற்றலை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
மனிதன் தன் ஆற்றலை உணராமல் அவற்றை பெருக்கிக் கொள்ளாமலும் மற்றவர்களிடமிருந்து எப்போதும் தன் விருப்பத்திற்கும் தனது தேவைக்கும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறானோ? உழைப்பு இல்லாமல் உயர வேண்டும் என்ற எண்ணம் தனது ஆற்றலை தான் உணரவே இல்லையாம். இப்படி எதிர்பார்ப்பதனால என்ன வருதுன்னு சொல்றாங்க? பொறாமை, புறம் கூறுதல், நல்லவே செய்பவர்களிடம் கூட களங்கம் கற்பித்தல், இது ரொம்பவே ஆன்மீகத்துறையில் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பிறரது கடமையை செய்ய விடாமல் தடுத்தல், தனது திறமையை வளர்த்து கொள்ள பிறர் செயலை இழித்து கூறுதல், பிறர் பொருள் இன்பம் பறித்து தான் மகிழ வேண்டும் என்று நினைத்தல், இவையெல்லாம் தடுக்க முடியாத அளவிற்கு பெருகி கொண்டிருக்கிறதாம். இது ஏன் நடக்கிறது என்றால், மனிதன் தன் ஆற்றலை உணராமல் இருப்பதுதான் சொல்றாங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டுமாம், எல்லா துறையிலும் முன்னேற்ற வேண்டுங்கிறாங்க. இதற்கு மனிதன் தன்னுடைய பெருமையை உணர வேண்டுமாம். எப்போதுமேங்க தன் உயர்வை தான் உயராமல் மற்றவர்கள் உயர்வை நம்மளால ரசிக்கவும் முடியாது, பாராட்டவும் முடியாது. நம்ம மனவள கலைக்கு முன்னாடி வரப்ப யாராவது நம்ம அதிகமா யாராவது நம்ம பாராட்டி இருக்கோமா? யாராவது நல்லது செஞ்சா கூட நல்லா செஞ்சிருக்கேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அவ்வளவு சீக்கிரம்லாம் வராது நமக்கு. ஏதோ செஞ்சிருக்கீங்க அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் எவ்வளவு நன்மை செய்கிறாரு நமக்கு, அப்புறமா நம்மளை வச்சு செய்கிறார், அதை விட்டு தள்ளுங்க. ஃபர்ஸ்ட் நன்மை செய்கிறாரே அதுக்கு ஒரு நன்றி. தங்கம் நீ இப்படி இருக்கியே இப்படி செஞ்சியே, வருதா? வருவனாங்குது, ஆனா இப்ப வருது. எப்ப வேதாத்திற்குள்ள வந்த பிறகு அவரே கண் கண்ட தெய்வமா தெரியறாரு. இப்ப இந்த மனித மனதை எப்படியெல்லாம் மேம்படுத்தணும்னு நிறைய ஆன்மீக அமைப்புகளும் உடலுக்காக மனதிற்கான உயிருக்கான பயிற்சி தனித்தனியா கொடுக்குறாங்களாம். நான் என்ற தத்துவத்தை கத்து கொடுக்குறாங்களாம் தனித்தனியா. அந்த தத்துவத்தை போதனை மட்டுமே கொடுக்குறாங்களாம், அவ்வளவு அதிகமான ஆன்மீக மையம் இருந்து கொண்டிருக்கிறதாம். ஆனா கலியுகத்தின் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உயிர், உடல், மனம் இவையெல்லாம் கடந்து குணத்தை மேம்படுத்தவும், ஆன்மா வாழும் காலத்திலேயே தூய்மை பெறவும் ஐவகை கடமை, ஐவகை பயிற்சி என டோட்டல் பேக்கேஜா இந்த மனவள கலையில் கொடுத்திருக்காங்கங்க. இதுதாங்க மகரிஷியின் சிறப்பு. வேதாந்தத்திலும் சரி, சித்தாந்தத்திலும் சரி, உபதேசம் மட்டுமே கொடுக்கப்பட்டது. வேதாத்திரியத்தில் மட்டும்தாங்க உபதேசத்துடன் பயிற்சியும் உபாயத்தையும் குரு கொடுத்திருக்கிறார். மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தைய, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுன்னு சொல்லுவாங்க. எது துறவுங்க? உறவை துறப்பது துறவா? இந்த காவி உடையணைந்து கற்றை சடை கொண்டு கையிலே கமண்டலத்தை ஏந்தி அத்துவான காட்டில் போய் உட்கார்ந்து நான் தவம் செய்கிறேன், இறைவா உன்னோடு என்னை இணைத்துக்கொள் சொல்வது தவமா? மகரிஷி சொல்றாங்க அது தவம் கிடையாது, அது சுயநலம்னு சொல்றாங்க. எது துறவுன்னு சொல்றாங்க? நம் சுயநலத்தை துறப்பதே துறவுன்னு சொல்றாங்க. நம் உறவிலே ஏற்படும் சிக்கலை சுயநலமின்றி பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் இவற்றால் கையாளுவதுதான் துறவாம். ஆனா மகரிஷி கொடுத்த ஒவ்வொரு தத்துவமே நமக்கு நல்ல இன்ஃபர்மேஷனுங்க, எல்லாமே ஃபார்முலா. நான் கொஞ்ச காலம் முன்னாடி இதை படிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படி படிச்சு படிச்சு மார்க் எடுக்கணும் மார்க் எடுக்கணும்னு அவ்வளவு படிச்சிருக்கேன். எல்லாமே இன்ஃபர்மேஷனுங்க, அது அடுத்த நிலையில நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகணும்னு அப்பப்ப நம்ம அப்ளை பண்ணணும். சமுதாயத்திலும் சரி, நம்ம போற வேலை செய்யற இடத்துலயும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் குடும்பத்துல சரி, நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணுவோம். நம்ம எந்த நிலையில இருக்கணும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பதான் வந்து ஒரு மனவள கலைக்கு ஒரு 4 வருஷம் ஆகுது. சரி, இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே நம்ம எந்த நிலையில இருப்போம்னு அவர்கிட்ட கன்ஃபர்மேஷனுக்கு போய் பார்ப்போம்னு போனா, எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு பூனைக்குட்டியை நாங்க வளர்த்தோங்க. அதுக்கு பால் வைக்கிறது ரொம்ப பாசமா வளர்த்தோம் நாங்க. பூனை இது எதுவும் வளர்த்தது கிடையாது, ஏதோ வந்துச்சு வளர்த்தோம் அதை நாங்க. அதுக்கு பூனன் கூட சொல்ல மாட்டோம், அதுக்கு ஒரு பேர் வச்சு ரோசின்னு தான் கூப்பிடுவோம். அது அந்த அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட அதை நாங்க கத்த விடுறது கிடையாது, அப்படி பாசமா அவங்க வளர்த்தாங்க அவங்க. எங்க வீட்டுல ஒரு நாள் பால் காரு வரவே இல்லை. எங்க எங்க எழுந்திரிச்சு பால் வாங்கிட்டு வாங்கன்னு வீட்டுல சொன்னா, ஐயே என்னாலலாம் போக முடியாதுப்பா, என்னாலலாம் முடியாது, நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரோசி கத்துதுங்க பசினாலுன்னு சொன்னா, அடுத்த நிமிஷமே ஏஞ்சி போய் பால் வாங்கிட்டு வந்து பாலை காய்ச்சி அதை ஆற வச்சு வைப்பாங்க. அந்த பச்சை பாலை கூட அது வச்சா கூட குடிக்கும், சில்லுன்னு இருக்குமா, அதனால அதை ஆற வச்சு கொடுப்பாங்க. நான் கூட சொன்னேன், பூனை மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்களே, என்கிட்ட கூட அவ்வளவு பாசமா இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க சொன்ன ஒரே வார்த்தைங்க, இங்கதான் உறவிலே கண்ட உண்மை நிலை இங்கதாங்க எனக்கு தெரிஞ்சுது, அது எப்போதுமே எயித்தே பேசாதுப்பா அப்படின்னாங்க. தெரிஞ்சுதா இப்ப என்னோட நிலை என்னன்னு இப்ப தெரிஞ்சிச்சு அப்பவே எனக்கு. அப்ப நம்ம எதை விட வேணும்னு அப்பதாங்க யோசிச்சேன் நானு. விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது இருப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்ப எதெல்லாம் நம்ம விடணும்னா, நம்ம கிட்ட 6 தீய குணங்கள் இருக்கும்.
ஏற்கனவே மலரம்மா அதை பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டாங்க. ஆனா அதுல கடைசியில ஒரு விஷயம் மட்டும் சொல்றோம், வஞ்சம் என்பதை மனதில் வச்சுக்காதீங்க. வஞ்சத்தால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், எதுவுமே அனுபவம் பெறாம என்னால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது, எனக்கு வரவும் வராது. வஞ்சம் என்பது எவ்வளவு பெரிய கொடியதுன்னா, நாங்க ஒரு இடத்துல வீடு இடம் வாங்கி வீடு கட்டி ஒரு 10 வருஷம் ஆகுது. வந்த 2 வருஷத்துலங்க அந்த தெருவுல ஒரு 10 வீடு இருக்கும், படுத்தி எடுத்தாங்க எங்களை, படாத படுபடுத்தினாங்க. இந்த தெருவுல யாருமே குடி வரக்கூடாது, அவங்கதான் ராஜ்யம் பண்ணுங்கிற மாதிரி. அடுத்த தெருவுல எல்லாம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் அங்க குடியே இருக்க முடியாது, மோசமான மக்கள்னு. ஆனா இந்த மோசமான மக்கள்கிட்ட தான் மக்கள் நம்மளுக்கு இறைவன் இப்படி ஒரு இடத்த கொடுத்து கட்ட வச்சானான்னு நான் யோசிச்சேன். அவ்வளவு பிரச்சனை, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, என்னால முடியவே இல்லை. அது போலீஸ் ஸ்டேஷனு ரவுடிங்களை வச்சு பிரச்சனை பண்றது எவ்வளவுதான் பண்றது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போறது, நாங்க கோர்ட்டுக்கு கூட போயிட்டோம் இதுல. நாங்க இவ்வளவு பிரச்சனை நடந்தும் ஒரு நாள் என்னால முடியல, எனக்கு 2 வருஷம் ஆனோடனே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிட்டு, நான் மனவள கலைக்கு வரவும் இல்லை அப்பல, நான் யோகா கிளாஸே போகவும் இல்லை. இப்ப நான் இப்ப 2 வருஷம் கழிச்சு நான் யோகா கிளாஸ் போன உடனே இன்னல் புரிவோர் எதிரிகள் ஆயினும் அவர்களின் மனம் திருந்த வாழ்த்துங்க சொல்றது அப்படியே பிளாங்கா விட்டுருவான், வாழ்த்தவே மாட்டேன். எனக்கு அதுல பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும் எனக்கு. அந்த இடத்த யாருக்குமே கிடையாது, அங்க யாரையும் வாழ்த்தவும் மாட்டேன், யார் எக்கெடுக்கிட்டு போனா என்ன என்கிறது. அப்ப வந்த 2 வருஷமும் அதே மனநிலையிலே தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே சில மாற்றங்கள், தவம் செய்ய செய்ய, மத்த பயிற்சி தற்சோதனை இதெல்லாம் செய்ய செய்ய தானாவே ஒரு மாற்றம் வந்தது. அந்த மக்கள் எல்லாம் பார்க்கவே கொஞ்ச நாள் ஆனோன்னு எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு. அப்புறம் நானா வாலின்றி அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேச ஆரம்பிச்சேன். இப்பெல்லாம் அவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருக்காங்க. ஒரு போலீஸ்கார் கேக்குறாரு, போன வருஷம் நான் போயிட்டு இருக்க ரோட்ல, ஏமா உங்க தெருவுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா, எப்படி இருக்கீங்க இப்ப நீங்க என்ன? மிக்க மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றேன். உண்மையிலேயே அவ்வளவு ஒரு ஆனந்தங்க. அந்த வஞ்சங்கிற அந்த மனசுல இருந்து தூக்கி போட்டு மன்னிப்புன்னு அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சிங்களா, அதை விட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பேரின்பமே கிடையாதுங்க. இப்பெல்லாம் நான் ரோட்ல இறங்கி வீட்டுல வெளியில நடக்க கூட முடியல, வாக்கிங் கூட போக முடியல, ஏமா நடந்து போறேன். வண்டி எங்கம்மா, நான் கொண்டு போய் விடவா, காய்கறி வாங்கி தரவா, பால் வாங்கி தரவா, எப்படியெல்லாம் பேசுனாங்க சொல்ல முடியாத வார்த்தைகள். அப்படி இருக்கிறவங்க இப்படி அப்படியே அன்பு மழையா பொழியிறாங்க. அவ்வளவும் நம்மள்கிட்ட உள்ள வஞ்சம் வந்து மன்னிப்பா மாறும்போது இவ்வளவு நிகழ்வும் கண்டிப்பா வேதா திருத்தல இருந்து பயிற்சி பெற்றா கண்டிப்பா நடக்குங்க. இப்ப தெருவே எனக்கு சொர்க்க பூமி தான், எதை பார்த்தாலும் அழகுதான், பேசுறதும் அழகு, அவங்க பேசுறதும் அழகு, அப்படி இருக்குங்க. இப்ப அப்ப இந்த வாழ்க்கை என்ற சிறிய தோணியை பற்றி கொண்டு கடல் போன்ற வினையை கடக்க முடியாமல் தத்தளிக்கும் மனிதன் அதிலிருந்து விடுபட ரெண்டே வழிதான் சொல்றாங்க. ஒன்னு தவம், இன்னொன்னு அறத்தோட வாழணுங்கிறாங்க. ஆனா அந்த சமுதாயத்துல தவமும் அறமும் பத்தாதுன்னு மகரிஷி இன்னும் எக்கச்சக்கமா ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு பாருங்க. அதுதாங்க அல்டிமேட்டான விஷயம். அடிக்கடி மதனையா சொல்லுவாங்க, நம்ம ஜீவகாந்தத்திலே கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த தீப பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும் தாங்க. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தீப பயிற்சி செஞ்சுட்டு போங்க, உங்களை பார்த்தா உடனே எல்லாருக்கும் பிடிக்குங்க. நான் அனுபவத்துல உணர்ந்தது இது. இதுவே கண்ணாடி பயிற்சி போய் நான் காலேஜ்ல கிளாஸ் எடுக்கணும்னா கண்ணாடி பயிற்சி செய்யாம நான் போவே மாட்டேங்க. இந்த பிரபஞ்சத்தையே வசியம் பண்ணக்கூடிய ஒரே விஷயம்னா உண்மையிலே இந்த கண்ணாடி பயிற்சியில இருக்குங்க. உங்களை பார்க்க பார்க்க பிடிக்கணும்னா நீங்க கண்ணாடி பயிற்சி செய்யுங்க. இந்த உலகத்துல எத்தனை கோடி இன்பங்கள் இறைவன் வச்சிருக்கா பாத்தீங்களா? இதே மகரிஷி சொல்லுவாங்க, எத்தனை கோடி இறைவா என்று மகரிஷி சொல்லுவாங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தாயின்னு. ஆனா நம்ம என்னமா சொல்லுவோம், எத்தனை கோடி எனக்கு தருவாயின் இறைவான் தானே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிலையில நம்ம வாழவே கூடாதுங்க, சமநோக்கு நிலையில் வாழணும். அதை தாங்க வேதாத்திரியம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதை கற்று தெரிய அதை அந்த வேதாத்திரியத்தை நான் கற்றாலேங்க அகமும் புறமும் எப்பொழுதும் ஆனந்தமாதாங்க இருக்கும். ஒவ்வொருவரும் தன்னிலை விளக்கம் பெற வேணும்னு சொல்றாங்க, அதுக்கு முழுமையான அகத்தாய்வு செய்ய வேண்டும்னு சொல்றாங்க. திருமுறள் சொல்கிறார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சித்து நின்றானே. அந்த கடைசி வரியை நீங்க கண்ணை மூடி 10 முறை சொல்லணும். தவம் பண்றமோ இல்லையே நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன், அர்ச்சித்து நின்றானே, அர்ச்சித்துன்னு என்ன நின்றான், அத கேள்வி இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம கிட்ட. இதற்கு மகரிஷி கூட 4 வரியில சொல்லுவாங்க, தன்னை பற்றி சிந்தித்தல், தன் நிறை குறைகளை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியில் வாழ்தல்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை மேற்கொண்டு வரும்போது என்ன செய்யணும் அப்படி, என்ன தன்னை பற்றி சிந்தித்தல், தன்னை பற்றி, தன் தேவையை பற்றி, தன் செயலின் விளைவை பற்றி, தன் தகுதியை பற்றி, தன் மதிப்பை பற்றி ஆராய்ந்து தெரிந்து கொள்ளணும்னு சொல்றாங்க.
இந்த வரியை மட்டும் தற்சோதனை இல்லை நான் கேக்குறப்பங்க எனக்கு அடிக்கடி வடிவேல் தான் வருவாரு. வடிவேல் காமெடி வந்துடும். வடிவேல் சொல்வாரு, ஒரு பொண்ணை பார்த்து, இப்பா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன செய்யலாம்னு அர்ஜுன்கிட்ட கேட்பாரு. இப்பா அதுக்கு நல்லா படிச்சிருக்கணும். ம் நெக்ஸ்ட்டுங்குவாரு. இப்ப அதான் இப்ப படிச்சிருக்கணும்னு சொல்றேனே, அது எங்க இங்கே இருக்குங்குவாரு. நல்ல வேலையில இருக்கணும். ம் அதுவும் இல்ல நெக்ஸ்ட்டுங்குவாரு. இப்பா வேலையில இருக்கணும், அதுதான் இங்க இல்லையேங்குவாரு. நல்ல ஜிம் பாடியா இருக்கணுங்குவாரு, அது சுத்தமா இல்ல நெக்ஸ்ட்டுங்குவாரு. என்னப்பா ஒண்ணுமே இல்ல, எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்குவாரு. அதேதான், நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது, நம்ம தேவை என்னன்னு தெரிஞ்சிருக்கிறது, நம்ம செயலோட விளைவை தெரியல, ஆனா நான் மட்டும் மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாமே எனக்கு கிடைக்கணும், எல்லாரையும் விட நானும் நல்லா ஒருபடி மேலேயே இருக்கிறோம் அப்படிலாம் அந்த மனசு எப்படிலாம் சொல்லுது. அப்ப நம்ம நம்மளுக்குள்ளேயே நம்ம ஆராய்ச்சி இல்லாம எப்படிங்க நமக்கு சந்தோஷம் வரும்? அப்துல் கலாம் சொல்றாங்க, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயே தெய்வீக நீதிமன்றத்திலே ஒரு சரித்திரம் ஒளிந்து கொண்டிருக்கிறதுங்க. அந்த சரித்திரத்தை வேதாத்திரியம் என்ற கருவியால் தூசி தட்டி சரித்திரத்தை சாதனையாக்கி மகிழ வாழ்வதே நாம் குருவுக்கு நாம் தரும் தட்சணையாகும். சிற்பி செதுக்காத சிலை நம் மனித மனம், அதை வணங்கத்தக்க உயிருள்ள சிலையாக மாற்றுவதுதாங்க மனவளக்கலை. இவ்வாறாக வணங்கத்தக்க சிலையாக மாறும் போதுதாங்க அகமும் புறமும் நமக்கு ஆனந்தமாக இருக்கும். இறுதியாக சொல்கிறேன், வசதியாய் வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல, நாம் வாழ்ந்து போவது வரலாற்றில் செய்தியாக வாழ்வதே வாழ்க்கை. தனக்கென வாழ்பவன் வரலாறு படிக்கிறான், பிறருக்கென வாழ்பவனே வரலாறு படைக்கிறான். படைத்தவர்கள் எல்லோரும் பிறருக்கென வாழ்ந்தே சென்றிருக்கிறார்கள். நாம் பிறந்து விட்டதை பிறருக்கு அறிவிக்க முடியாது, ஆனால் நாம் இறந்து விட்டதையும் பிறருக்கு அறிவிக்க முடியாது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கும் நம் வாழ்வை மட்டும் நம்மால் பிறருக்கு அறிவிக்க முடியும். அறிவிக்கும் வகையில் அறிவோடு வாழ்வோம், பிறர் நம்மை நன்றாக அறியும் வகையில் வாழ்வோம். ஆகையால் வேதாத்திரிய சிந்தனையை அகமும் புறமும் நம்முள்ளே ஆட்கொள்ளும் போது என்றென்றுமே ஆனந்தம் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கும் இறை சாதனை மார்க்கத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். புயலுக்கு பின் அமைதியே, அமைதிக்கு பின் ஆனந்தமே சிறப்பு அம்மா, சிறப்பு. நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. கர்ம வினைகள், கருமைய தூய்மை, அகநோக்கு பயிற்சி, அது குண சீரமைப்புன்னு எல்லா விஷயங்களையுமே டச் பண்ணாங்க. 20 வாட்ஸ் பல்பு, 30 வாட்ஸ் பல்பு, 50 வாட்ஸ் பல்பு, 0 வாட்ஸ் பல்பு மாதிரி எல்லாத்தையும் டச் பண்ணி பேசினாங்க. மனிதன் செய்யும் தவறுகள் தான் துன்பமாக மாறுகிறது, அதையும் மனிதன் நினைத்தால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றத சொன்னாங்க. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். உண்மைதான், சுயத்தை துறப்பது தான் துறவு அப்படின்னு சொன்னாங்க. உடலை பற்றி மனதை பற்றி நிறைய பேசினாங்க. இரண்டொழுக்க பண்பாடு நமக்கு கற்றுத்தருகிற இரண்டொழுக்க பண்பாடு நமக்கு அதை தான் கற்றுத்தருகிறது இல்லைங்களா? உடலும் மனமும் துன்பப்படுவதற்காக இங்க வரல, உடலையும் மனதையும் துன்பம் தராத நிலை அன்பு, அப்படி துன்பப்படுவோருக்கு போய் உதவக்கூடிய நிலை கருணை, இந்த ஒழுக்க உணர்வு தான் ஞானம். அப்ப உடலையும் மனதையும் சரி செய்யக்கூடிய வேதாத்திரிய பயிற்சி முறைகளை பற்றி எடுத்து சொன்னாங்க. ஆக அகத்தையும் புறத்தையும் தனது இயல்பான வாழ்க்கையோடு ஒட்டி நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்தினாங்க. தவம், தற்சோதனை, அறத்தை பற்றி நிறைய பேசினாங்க. தவமும் தவமும் மரமும் நற்றுணையாமை அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. தவமும் தற்சோதனையும் அக வாழ்க்கையை தூய்மைப்படுத்தும், அதன் மூலம் வாழக்கூடிய அறம் புற வாழ்க்கையை தூய்மைப்படுத்தும். தவம் தற்சோதனை அகம் சார்ந்தது, அற வாழ்க்கை புறம் சார்ந்தது. ஒண்ணும் இல்லைங்க, உட்கார்ந்து செஞ்சா தவம், நின்றுட்டு செஞ்சா அறம், அவ்வளவுதாங்க. ஆக இந்த இரண்டும் இணைந்த ஆன்மீக வாழ்வு தான் ஆனந்தம், அதுவே இறைவனை அடைவதற்கான வழி. எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருந்தனாலே என்னமோ தெரியல, பல்பு பீஸு வாட்ஸ்ன்னு பேசினாங்க. எது எப்படியோங்க, அவங்களுடைய சிந்தனையை கேட்டதுக்கு அப்புறம் நம்மளது மனம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமானது என்னமோ உண்மைதான். ஆக உலகியல் இன்பங்கள் தற்காலிகமானது, விரைவில் மறையக்கூடியது, பேரானந்தம் ஒன்றே நிலையான தூய இன்பமாகும். உண்மைதான், மனிதனின் அடிப்படை இயல்பு ஆனந்தம் இல்லைங்களா? அவனுக்குள் இயல்பாகவே அமைந்திருக்கும் இறை தன்மைதான் ஆனந்தம்.
ஆனாலும் அந்த ஆனந்தத்தை மறைத்திருக்கும் திரை, அவனிடம் இருக்கக்கூடிய அந்த விலங்கின தன்மையும் அறியாமையும் தான். தியானமே அந்த ஆனந்தத்தை வழி. ஆனந்தம் என்பது ஆன்மா பற்றிய அறிவு உருவாக்கும் போது அது தானாக உணரப்படுவது. ஆனந்தம் நமது பிறப்புரிமை என்பர்களே, பிறப்புரிமை. மன அமைதியில்தான் ஆனந்தம் தோன்றுகிறது என்றால் அந்த மன அமைதி எதில் தோன்றுகிறது என்று பார்க்கும்போது, ஆசை, மோகம், கவலை, உலகியல், பொருளியல் பற்றிய எண்ணங்கள் இல்லாத மனநிலையில்தான் மன அமைதி தோன்றுகிறது. புறத்திலிருந்து அகத்திற்கு வர வர ஆனந்தம் ஆனந்தம் தானே. உண்மையான ஆனந்தம் நமக்குள் தான் இருக்கிறது என்பர்களே. ஆன்மீக பேரானந்தம் மிக உயர்ந்தது, மிக உயர்ந்தது. அதில் தொடர்ந்து நிலைத்திருக்க ஞானிகளால் மட்டும்தான் முடியுமா என்ன? நம்மாலும் முடியும். அதற்கு தேவை தொடர் விடா முயற்சியும் பொறுமையும் தான். அந்த விதத்துல புற உலகத்திலிருந்து நாம் சரியாக மாற்றி அக உலகத்திற்கு நாம் போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அன்பர்களே. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சர்தான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு ஏது கிடைக்காதது. இல்லைங்களா? நமக்கு தேவை கொஞ்சம் முயற்சி, நிறைய பொறுமை, அவ்வளவுதாங்க லைஃப். ஆக மன தூய்மை, அகம் புறம் ஆனந்தம் இவைகள் தான் இறைவனை அடையும் வழிகள். அதுதான் நமது பிறவி பயன். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குழல் என்ற வள்ளுவத்திற்கு இணங்க தெய்வீக கருத்தரங்க நிகழ்வினை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த திரை மலர் அம்மா அவர்களுக்கும் திரை மீனா அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அன்பர்களே. இவ்வறிய வாய்ப்பினை வழங்கிய இறை நிலைக்கும், பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்திற்கும், அதனை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இறை தொண்டர்களுக்கும், தன்வந்திரி குழு உறுப்பினர்களுக்கும், இதுகாரும் செவிமடுத்து ஆன்மீக சிந்தனையில் திளைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இந்நிகழ்வு தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும், ஆனந்தத்தை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன் அன்பர்களே. உங்களுடைய கருத்தை சாட் பாக்ஸ்ல போடலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணியும் தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற நண்பர்களே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய ஆசிரியர்கள் அவர்களுக்குள்ளாக இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் சொல்லணும். சரோஜம்மா முதல் கொண்டு மலரம்மா அவர்கள், மீனா அம்மா அவர்கள் மூன்று பேரும் மிக சிறப்பாக அவர்களுக்கு கொடுத்த அந்த தலைப்பை நன்கு சிந்தித்து அதை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து இந்த உரையை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அவங்க மலரம்மா அவங்களுடைய உரையில அவ்வளவு விஷயங்களை நாம வந்து கவனிக்க முடிந்தது. நான் அவங்க பேசுறப்ப நினைச்சேன், அவங்க எண்ணத்தை பற்றி, ஆசையை பற்றி, சினத்தை பற்றி, கவலையை பற்றி, மௌனத்தை பற்றி என்ற அஞ்சு விஷயத்த தனித்தனியா கட் பண்ணி கூட நம்ம வந்து ஷார்ட்ஸ்லயோ இல்ல ஷார்ட் வீடியோஸ்லயோ போடணும். அந்த அளவிற்கு இந்த ஒவ்வொன்றையுமே அவங்க வந்து அவ்வளவு அற்புதமாக கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னு சொல்லணும். பல விஷயங்கள் நானே இது நோட்ஸ் எடுத்து இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களாக நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு, மிக சிறப்பான ஒரு உரை. இது வாய்ப்பு இருந்தால் ரெண்டு பேர்த்தோடதையும் நம்ம கட் பண்ணி தனித்தனியாக கூட நம்ம பதிவாக போடலாம். நிச்சயமா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த சிந்தனையாக இருக்கும். அதே போல் மீனா அம்மா அவங்க, அவங்களுக்கே உரிய பாணியில் அவங்களோட அந்த வாய்ஸ் கூடவே நகைச்சுவை உணர்வு, அது எப்பொழுதும் போல அவங்க சிறப்பாக அகம்புறம் ஆனந்தத்திற்கான சிந்தனைகளையும் நம்ம கூட மிக சிறப்பாக பகிர்ந்து கொண்டாங்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. சரோஜாமா அவங்களுக்கே உரிய பாணியில அதை தொகுத்து சொல்றதுலயே அவ்வளவு விஷயங்கள் அவங்களும் வந்து அதுல ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய
அந்த தொகுப்பு உரையும் மிக சிறப்பாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்னும் இது போல நிறைய ஆசிரியர்கள் உருவாகணும் அப்படிங்கிறத நாம வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கொள்றோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு இறை ஆசிரியருக்கும் ஒரு முன்மாதிரியான ஆசிரியர்களாக நிச்சயமா நாம வந்து திகழப் போறோம். எனக்கான தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம நேரத்தை நாம சரியாக திட்டமிட்டுக்கிட்டோம்னா இன்னும் இது சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது ரொம்ப முக்கியம். அதனால கூட அன்பர்கள் இன்னைக்கு முதல்ல ஆரம்பத்தில் நிறைய இருந்தாங்க, போக போக அந்த அன்பர்களுடைய எண்ணிக்கை அது எப்படி இருந்தாலும் அந்த 7:30 7:40 கம்ப்ளீட் ஆனாதான் அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிறப்பான உரை, கேட்பதற்கு ஸ்டாப் பண்ணலான்னு தோணாத அந்த அளவுக்கு ரெண்டு பேருடைய உரையும் இருந்தது. சிறப்பு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் ஒவ்வொரு மாதமும் இந்த உரை இன்னும் சிறப்பாக நீங்க கொடுக்கணும்னு வாழ்த்தி இந்த இதை நிறைவு செய்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். ஐயா வாழ்க. எதுவுமே போட முடியலையா என்னன்னு தெரியல, சாட்ல மெசேஜஸ் வரல ஒண்ணு கூட. அம்மா நான் போட்டிருக்கேனே, எவ்ரி ஒன் திறந்து தான் இருக்கு, சாட் ஃப்ரீயா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் மெசேஜ் வாழ்க. சிறப்பு சிறப்பு. ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய ஆசிரியர்கள் எவ்வளோ ஆழமாக அந்த சப்ஜெக்டை வந்து வித்தியாச கோணமாக சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. ரெண்டுமே எல்லாமே ஐயா சொன்ன மாதிரி ஷார்ட் பண்ணி பண்ணி அதை தனித்தனியாக எடுத்து மக்கள்கிட்ட போகிற அளவுக்கு அம்மா சொன்னது என்னமா இருந்தாலும் சரி ஆசை, அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாம் ரொம்ப சூப்பர். அந்த விதை அவர் உண்மையாக வாழ்ந்தது, என்னத்துக்கு எல்லாரும் ஏத்த கடையில் இருக்கிறவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது கடவுள் உயர்த்து ஒன்று ஒன்றும் எல்லாமே சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மா. பிருந்தாமா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு. மலரம்மா பேசினது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு பக்குவப்பட்ட சிந்தனை உரை அப்படின்னு சொல்லலாம். மிகவும் அருமையான கருத்தரங்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீனாம்மா பேசினது ரொம்ப நகைச்சுவையாகவும் அதே நேரத்துல நிறைய கருத்துக்கள். ரொம்ப அற்புதமான ஒரு இது. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட முயற்சிக்கும் ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா சரோஜா அம்மா வந்து ரொம்ப அழகா அதை தொகுத்து வழங்கின விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. தன்வந்திரி குழுவிற்கு நன்றிகளும் பாராட்டுகளும். ரொம்ப மனசார நாங்க வாழ்த்துறோம்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. மிக மிக சிறப்பு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க மற்ற இறையாசிரியர்களும் இதே மாதிரி நல்லா தயாராகுவாங்க. நீங்க ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கீங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சிறப்பா செய்யுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. பெரிய நாயகியம்மா. ஆமா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு கருத்துக்கள். அவ்வளோ கருத்துக்கள் அவங்க எடுத்திருக்காங்க. எனக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் தோணுச்சு. நம்ம நேரம் வந்து கரெக்டா